திருமங்கி ஆழ்வாருடைய அனுபவம் என்ன இந்த அனுபவங்கள் திருவேங்கடத்திலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன் வெங்கடாத்ரி சமம் கிஞ்சனா கிஞ்சன தேவஹா நபூதோ அபவிஷதி அத்தியுதமான பிரமாணமாக அமைந்திருக்கிறது திருவேங்கடத்துக்கு சமானமான ஒரு ஸ்தானம் பிரம்மாண்டத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த லீலா விபூதியில் எத்தனையோ ஒசந்த இடங்கள் ஒசந்த இடங்கள்னு சொல்கிறேன் இந்த பூமி மாத்திரம் இல்லை சத்தியலோகத்தை பாருங்கோ இந்திரலோகத்தை பாருங்கோ நீ எத்தனையோ லோகங்கள் இருக்கின்றன அத்தனை லோகங்களையும் வைத்து கொண்டு திருவேங்கட ஸ்தலத்துக்கு சமானமானது எங்கேயும் ஒரு ஸ்தானமும் கிடையாது அப்போது அந்த திருவேங்கடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய வெங்கட நாயகா கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான்னு காட்டப்படுகிறது அந்த திருவேங்கடமுடையான் அமைந்திருக்கிறானே அவனுக்கு சமானமான தேவன் ஆறுமே கிடையாது என்ன தெரிவித்திருக்கிற வார்த்தை அப்படி பார்க்கிற பொழுது தன்னிகரற்ற தெய்வமாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் எல்லாமே காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அப்போ ஒன்பதின்மர் பாடும் பெருமாளாக திருவேங்கடமுடையான் தான் சேவசாதித்து கொண்டிருக்கும்படியான விஷயம் அப்போ அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை எப்படி பண்ண வேண்டும் என்னால் அருளிச்செயலை கொண்டு பண்ண வேண்டும் எத்தனையோ அனுபவங்கள் திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்துக்குன்னு எத்தனையோ விஷயங்கள் காட்டப்பட்டு இருக்கின்றன சங்க இலக்கியங்களில் திருவேங்கடம் உண்டு ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி காட்டினார் திரையன் பாட்டுன்னு இருக்குது இது இருக்கு அது இருக்குது பத்து பாட்டு இருக்குது சிலப்பதிகாரம் இருக்குது அப்படின்னு எல்லாம் காட்டினார் சிலப்பதிகாரத்திலேயே திருவேங்கடமலையை பற்றி ஸ்பஷ்டமாக திருவேங்கடமுடையான் மேகமாக உருவகப்படுத்தப்பட்டு ரெண்டு பார்சுவத்திலேயும் சூரிய சந்திரர்கள் போலே சங்கச்சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன ஸ்பஷ்டமாக காட்டியிருக்கிறார் வஸ்துதா பிரசங்காத் இந்த விஷயத்தையும் விண்ணப்பம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த சிலப்பதிகாரம் என்கிற கிரந்தம் இருக்கிறதே அதில் மற்றொரு விஷயம் அடிய அனுபவித்த விஷயம் அதையும் விண்ணப்பம் பண்ணுறேன் ஆரோ ஒரு தலைமகன் தலைமகள் அவர் ரெண்டு பேரும் ஊரில் பிழைப்பில்லாமல் வெளியூருக்கு சிலம்ப கொண்டு போய் விற்று வாழலாம் என்று தாங்கள் இருந்த சோழ நாட்டை விட்டுவிட்டு பாண்டிய நாட்டு மதுரைக்கு சென்றார்கள் கையில் ஒரு சிலம்பை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அந்த சிலம்பு ராணியனுடைய சிலம்பை திருடினவன் அதுதான் இது என்று சொல்லி ஏதோ அவர்களிடத்துல அவர்களிடத்தில் சில சிரமங்கள்லாம் கொடுத்தான் அப்போ அவ போற வழியில் பல இடங்கள்லாம் காமிக்கிறான் அப்படி வழியில பல இடங்களை காண்பிக்கிற போது ஆயர்கள் இருக்கக்கூடிய இடையர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆயர் சேரின்னு சொல்கிறோம் ஆயர்பாடின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துல ஒரு ராத்திரி தங்குகிறார்கள் அப்படி தங்குகிற போது அந்த இடத்துல ஏதோ கொண்டாட்டம் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் அப்படி கொண்டாடும்படியான பாட்டுக்கு ஆட்சியர் குறவை நம்ம குறவை ஆட்சியரோடு கோத்ததுன்னு பாசியோ ஆட்சியர் குறவை அப்படின்னு அமைந்திருக்கு அதில் கிருஷ்ணாவதார சரித்திரம் ராமாவதார சரித்திரம் எல்லாத்தையும் அவர்கள் பாடுவதாக இந்த ஜெயன மதத்தைச் சேர்ந்த கவிதா எழுதியிருக்கார் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கப்பட்டது அந்த விஷயம் அனுபவித்தபடியாத பிரசங்காத் விண்ணப்பம் பண்ணுகிறேன் ஸ்ரீவஜன பூஷணத்தில் ஆரம்பத்தில் அற்புதமாக இத்தியாசிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளேத்தன் சொல்லுகிறது மகாபாரதத்தால் தூது போனவனேத்தன் சொல்லுகிறது அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார் இதுக்கு விபுலமாக வியாக்கியானம் பண்ணுகிறார் மாமுனிகள் அற்புதமான பல விஷயங்களை எடுத்து யாக்கியானம் பண்ணுகிறார் அப்போ ஸ்ரீராமாயணத்தால் தன் சொல்லுகிறது என்ற போது கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எடுக்கிற பிரமாணம் காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் சரித்தம் மகத்து ராமாயண காவியம் முழுவதுமாக சீதாபிராட்சியனுடைய சரித்திரம் தான் சிறையிருந்தவளேத்தம் அர்த்த நிரூபணம் பண்ணிவிட்டார் அடுத்தபடியாக மகாபாரத சன்னிவேசத்தை விவரிக்கிற போது அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆசிரித வாத்சல்யம் என்பது கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய அபாரமான திருக்கல்யாண குணம் அந்த ஆஷ்டித வாத்சல்யத்தை சொல்லுகிற போது தூது போன விஷயத்தை சொல்லுகிறார் ஆஸ்திரிதர்களிடத்திலே வத்சலனா இருக்கிறான் என்னும்படியான விஷயம் அந்த ஆஷ்டித வாத்சல்யம் என்பதற்கு அனுகுணமாக பாண்ட நானும் பெருமான் பாண்டவர்கள் ஐவரையும் வெல்விக்க வேண்டும் என்பதற்காக பதிற்றை படை வேந்தர் படா நூறு பேரை அழித்து ஐந்து பேரை வாழ்வித்திருக்கிறான் என்னால் தன்னிடத்தில் ஆசிரியித்தவர்களுடைய தோஷங்களை பார்க்கவில்லை அர்ஜுனனுக்கு எவ்வளவு பெரிய தோஷம் பாண்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷம் திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம் ரெண்டு கையும் விட்டுட்டு அவள் கதறி இருக்கிறாள் அந்த சமயத்திலையாவது அவளை ரட்சிக்கிறதுக்கு ஓடி இருக்க வேண்டாமா மலமலையாக ஐந்து பர்த்தாக்கள் இருந்திருக்கிறார்கள் தர்மம் அறிந்தவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் துரோணருக்கு தெரியாத தர்மமா பீஷ்மருக்கு தெரியாத தர்மமா கிருபருக்கு தெரியாத தர்மமா அஸ்வத் தெரியாத தர்மமா இவாளெல்லாமே அவளுடைய அந்த துரியோதனன் பண்ணும்படியான பரிபவத்துக்கு வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள் அத்தனை பேரையும் நிரசித்திருக்க வேண்டும் பரிபவம் பண்ணின துரியோதனாதிகளோடு அதை பார்த்து கொண்டிருந்தவர்களான பாண்டவர்களோடு வாசியர அத்தனை பேரையும் அழிக்க வேண்டியது பிராப்தமாயிருக்க பாண்டவர்கள் பண்ணின தோஷம் மாத்திரம் கண்ணனுக்கு வாத்சல்ய குணத்துக்கு இலக்காகிவிட்டது அப்ப என்ன அர்த்தம் இதுக்குன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய மகா கல்யாண குணமாக அமைந்திருக்க கூடியது அதுதான் மகாபாரதத்திலே காட்டினான் அதுதான் தூது போன சரித்திரத்தாலே செல்லுகிறது இதை காட்டிட்டு மாமனிகள் கடைசியில பிரமாணம் எடுக்கிறார் அதனால தான் மகாபாரத கதை சொல்றேன்னு ஆரம்பித்தவரான வியாசாச்சாரியர் நாராயண கதாமிமாம்னு சொல்றார் நாராயண கதைக்கும் ஆசிரித வாத்சல்யத்துக்கும் என்ன சம்பந்தம் நாராயணன்ற சப்தத்துக்கும் ஆசிரித வாத்சல்யத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் இருக்கிறானே ஒரு சேத்தனனுக்குள்ளேயும் இருக்கிறான் ஒரு அச்சித்துக்குள்ளேயும் இருக்கிறான் ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்கிறான் அவற்றினுடைய நன்மை தீமைகள் பாராதே உச்ச நீச்ச பாவத்தை பாராதே அவற்றனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலே அருவறுப்பு அடையாமல் அந்த எம்பெருமான் வட்சலனாக இருக்கிறான் அதுதான் நாராயண சப்தத்தால் சொல்றது நாராயணன்னா ஒரு ஒரு பொருளுக்குள்ளேயும் இருக்கிறான் எம்பெருமான் நித்திய சூரியனுடைய திருமேனியில் தான் நியாயம் ஆழ்வார்க்குள்ளே ஆழ்வாராகிற ஆத்மாவுக்குள்ளே தான் நியாயம் அடியன ஆத்மாவிலையும் இருக்கான் சாமானிய தத்துவங்களுடைய ஆத்மாவிலையும் இருக்கான் அல்லயோ வசந்த புஷ்பம் தாமர புஷ்பத்துக்குள்ள இருக்கான் நியாயம் கள்ளிப்பூவுலேயும் இருக்கிறான் வீதியில ஓடும்படியான அழுக்கு ஜலத்துக்குள்ளேயும் இருக்கிறான் அப்ப அதுக்குள்ள இருக்க போது அந்த எம்பெருமான் ஐயோ இதுக்குள்ள இருக்கிறமே இதுக்குள்ள இருக்கிறமே என்ன அவன் துக்கப்படுகிறானோ அருவறுப்படைகிறானோ என்னால் கிடையவே கிடையாது ஒன்றும் இல்லை நாம் வீதியில் போகச்சே அழுக்கு ஜலம் இருந்தா கால் வைக்கிறதுக்கு பயப்படுறோம் ஐயோ அதில் யார் கால் வைப்பா எங்கேயாவது கிரகம் ரெண்டு மாசம் கூட்டி இருக்கு தரந்தால் அனுப்பிச்சு சுத்தம் பண்ணாதான் நம்முடைய கிரகத்திலேயே நமக்கு ஆசை இல்லை நமக்கு அருவருப்பா ஐயன் அதான் சொல்லுவா ஆனால் அந்த எம்பெருமான் தன்னுருவாய் என்னுருவில் நின்ன வெந்தை தளிர்புறையும் திருவலியன் தலைமையிலவே அந்த வாத்சல்யம் காட்டுகிறான் அதனால்தான் அவன் நாராயணன் சொல்லப்படுகிறான் நாரங்களுக்குத்தான் இருப்பிடமாக இருந்து கொண்டும் நாரங்களை இருப்பிடமாக கொண்டும் இருக்கிறான் அப்ப நாராயண சப்தமானது ஆசித வாத்சல்யத்தை சொல்லுகிறது அப்ப தூது போனவன் என்கிறதும் நாராயணன் என்கிறதும் ஒரே அர்த்தம் ஆசித வாசலன் என்பது அதனால் தான் தூது போனவன் ஏத்தம் என்று சொல்கிற இடத்துல நாராயண கதாமி மாம் என்கிற அந்த பொருத்தமான பிரமாணத்தை மாமனிகள் எடுத்து காட்டினார் இது சாம்பிரதாயிகமான அர்த்தம் சுவாமி சிலப்பதிகாரம் நேரம் இங்கேயோ ஸ்ரீவச்சன பூஷணத்தில் கொண்டு வந்தீரேன்னா இங்கே தான் இருக்குது இந்த ஆய்ச்சியர் குறவைன்னு சொன்னேனே எல்லாரும் அப்படி இருக்கான்னு சொன்னேனே அப்படிப்பட்டவர்கள் சொல்லும்படியான வார்த்தை கண்ணன் எம்பெருமான் தூதெழுந்தருளினான் அதை பாடுறான் சாதாரணமாக எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தி எம்பெருமான் எழுந்தொழுகிறான் அப்படி எழுந்தொழுகிற போது பின்னால் வேத பாராயணம் பண்ணி கொண்டு செல்லுகிறார்கள் நாம் பார்க்குறோம் பலது விதேசங்களில் பார்க்குறோம் பின்னால் வேதத்தை ஓதிக்கொண்டு சம்ஸ்கிருத வேதத்தை ஓதிக்கொண்டு செல்லுகிறார்கள் விபவாவதாரத்தில் பெருமாள் எத்தனையோ இடங்களுக்கு போனாரே அப்போ வேதம் ஓதினார்களா அப்படின்னு கேள்வி அதுக்கு பிரமாணம் இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கு தொடர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நாவென்னாவே சொல்ற வார்த்தையை பாருங்க திருமுகி ஆழ்வாருடைய பாசுரம் மாதிரியே இருக்கு கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே கைதொழா கையல்ல கண்டாமே காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே பார்க்காதவாவுடைய கண்ணு கண்ணே இல்லை கேட்காதவா காது காதே இல்லை வைபவம் கேட்காதவர்கள் பிரயோஜனம் இல்லை காது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் போலே அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது அதாவது சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே காதுன்னா எப்படி இருக்கணும் ராம வைபவம் கேட்கறதுதான் காது பகவத் வைபவம் கேட்காத காது காதே கிடையாது அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அதே போலத்தான் தான் அடுத்ததாக காற்றார் தொடர்ந்து ஆரணம் முள் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத ஆவென்னனாவே அத்தோட நிறுத்தல அடுத்த வார்த்தை தான் நாராயண ஆவென்னனாவே என்றார் இப்போ தூது நடந்தானை ஏத்தாத நாராயணா அப்படின்றது ரெண்டுமே ஒன்ன ஒன்னு பிரிக்க முடியாதது மாமனிகள் வியாக்கியான காட்டினார் சங்க இலக்கியத்தில் ஏறி இருக்கிறது அப்போ இந்த சம்பிரதாயார்த்தமானது இது அனாதியான சம்பிரதாயார்த்தம்னு தெரியுது தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சிலப்பதிகாரம்ன்ற கிரந்தத்திலேயே தூது நடந்த சரித்திரத்தையும் நாராயணநாமத்தையும் சேர்த்தே பாடியிருக்கிறார் அப்போ அந்த சிலப்பதிகாரத்தில் அவர் பேருக்குத்தான் மதாந்தரஸ்தர்னு பேரே ஒழிய நம்ம அர்த்தங்களை அப்படி காட்டியிருக்காருன்றத்துக்காக சொல்லும்படியான விஷயம் அப்போது பற்பல இலக்கியங்களிலே கம்பராமாயணத்தில் திருவேங்கடத்தை பற்றி இருக்கு அதே மாதிரி பற்பல கிரந்தங்கள்ல திருவேங்கடத்தை பற்றி இருக்கு திருவேங்கடத்தில் இருக்கக்கூடியவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அதனால்தான் வெங்கடேஷ சமோ தேவஹா அந்த எம்பெருமானை இந்த கிரந்தங்கள் எல்லாம் கொண்டு அனுபவிக்கணும் வேதத்தை கொண்டு திருவேங்கடமுடியான்னு அனுபவிக்க முடியாதா நிச்சயமா அனுபவிக்கலாம் நேற்றைய முன்தினம் சுவே வெங்கடகிருஷ்ணன் சுவாமி சாய்த்தார் அராய்கானே கேடே கிரிம் கச்சா அப்படின்ற ருக்வேத மந்திரத்தை எடுத்து இதை எப்படி எம்பெருமானார் நிர்வாகம் பண்ணி இருக்கிறார் எப்படி உபபிரமண வாக்கியத்தை கொண்டு நிர்வாகம் பண்ணியிருக்கிறார் என்று வெங்கடாச்சல இத்திஹாச மாலையை கொண்டு அற்புதமாக நிரூபித்து காட்டினார் அப்போ புராணத்தை கொண்டு திருவேங்கடத்தை அனுபவிக்கலாம் இத்தியாசங்களைக் கொண்டு திருவேங்கடத்தை அனுபவிக்கலாம் திருவேங்கடத்தை சங்க இலக்கியங்களைக் கொண்டு அனுபவிக்கலாம் வேத வாக்கியங்களை கொண்டு அனுபவிக்கலாம் ஆனால் அனுபவம்னு சொன்னால் அருளிச்செயலுக்கு மேற்பட்ட அனுபவமே கிடையாது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே அனுபவித்து தோய்ந்து விட்டோமேயானால் மற்ற இதெல்லாம் இதுக்கு அடுத்தபடியாகத்தான் தோத்துகிறது அதனால்தான் ஆழ்வார்களும் திருவேங்கடமும் என்னும்படியான அந்த தலைப்பாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் பிள்ளலோகாச்சாரியர் முமுச்சுப்படி துவய பிரகரணத்தில் வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியாபேஷித்தம்னு காட்டுறார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனான அதிகாரிக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய பத்து பண்புகள் ஆரோ சொல்றா பத்து கட்டளை பத்து கட்டளை பத்து கட்டளை நமக்கு பிள்ளோகாச்சாரியர் சாதித்திருக்கக்கூடிய இந்த பத்து கட்டளைகளுக்கு சமானம் எங்கும் இல்லை அற்புதமான பத்து பத்து கட்டளைகள் அமைந்திருக்கின்றன புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடைய விடுகையும் தொடங்கி ஒரு ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி இருக்கும் நாள் உகந்த நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைக்கரியங்களே பொதுபோக்காகையும் இதுக்கு மேல எதுவுமே வேண்டும் நமக்கு பிராவண்யம் வேண்டும் பிராவண்யம்னா ஆசை விருப்பம் அர்த்தம் போதுபோக்கு வேண்டும் இதெல்லாம் எதில் இருக்கணும் இருக்கும் நாள் இந்த சரீரத்தோட எம்பெருமான் கர்மானுகுணமாக நம்மை இந்த நிலை இந்த நிலையிலே வைத்திருக்கிறான் இந்த நிலையிலே நம்முடைய கர்மத்தை அவலம்பித்து அந்த எம்பெருமான் இந்த பூமண்டலத்திலே வைத்திருக்கிறான் லீலா விபூதியிலே வைத்திருக்கிறான் அப்ப இங்க இருக்கக்கூடிய நாட்களிலே உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் நமக்கு பிராவண்யம் எங்க இருக்கணும்னாக்கா இங்க இருக்கச்சே போக வேண்டிய இடம் பரமபதம்னு பிராப்த பூமி அதுவாக இருக்கலாம் ஆசை எல்லாம் திவிதேசத்தில் இருக்கணும் ஆசை இருக்க முடியும் ஒரு சாலக்கிராம மூர்த்தி இருக்க மாட்டாரா சித்திரப்படத்தில் எம்பெருமான் எழுந்தவள் இருக்க மாட்டாரா அவரிடத்தில் பிராவண்யம் காட்டுங்கோ இதுதான் ரொம்ப முக்கியம் எங்க போனாலும் நம்ம பெருமாள் நம்ம கூடவே வரணும் சுவாமி எழுச்ச லட்சுமி நரசிம்மன் கூடவே ஏழுறாரு சுவாமி எங்கே எழுதினாலும் அவர் கூட இருக்காரு நம்மோட அந்தர்யாமியா இருக்கார் அவர் கண்ணுக்கு தெரியுறது இல்லையே நாம எங்க போனாலும் நம்ம பெருமாள வண்டு போகணும் அவருக்கு பிரசாத நிவேதனம் பண்ணாமல் நாம் புஜிக்க கூடாது புஞ்சத்தே தேத்வகம் பாப்பா ஏப்பி ஆத்ம காரணாத்து தங்களுக்கு தாங்களாகவே புஜித்துக் கொள்ளுபவர்கள் என்ன பண்றாங்க பாபத்தை புஜிக்கிறார்கள் சொல்லப்பட்டது பகவன் நிவேதிதமல்லாததான எந்த வஸ்துவையும் புஜிக்க கூடாது கடையில வாங்கி சாப்பிடுற சுவாமினா அதை கூட பண்ணுங்க அவனுக்கு ஆகாது கிடையாது எனக்கு தான் ஆகாது அவனுக்கு எதுவும் ஆகாததே கிடையாது உலகமுண்ட பெருவா அப்போ அவனுக்கு அமுது செய்ய பண்ணக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டா நாம புதிக்க கூடாது நமக்குத்தான் தடுத்திருக்கிறதே ஒழி எம்பெருமானுக்கு தடுக்கவில்லை அப்ப அந்த பிராவண்யம் உகந்தருளின நிலங்களிலே முக்கியமாக திவிதேசத்தெம்பெருமான்கிற இடத்திலே உகந்தரு நிலங்களை இருக்கணும் திருவரங்க நன்னா இருக்கணும் திருநாராயணபுரம் என்ன இருக்கணும் பத்ரிகாசனம் இருக்கணும் இப்படி தான் பல்லாண்டு பாடின்றிருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் பல்லாண்டு பாட வேண்டியது நம்முடைய கர்த்தவியாம்சம் உகந்தருளை நிலங்களுக்கு அதுதான் இருக்கும் நாள் உகந்தருணை நிலங்களிலே பிரவணனாய் குணானுபலங்களை அனுபவிக்கிறதுன்றது அருளிச் செயலக் கொண்டுதான் அனுபவிக்க முடியும் அந்தந்த ஸ்தல புராணம் இருக்கலாம் அந்த ஸ்தல புராணத்தில் அனுபவிக்க வேண்டும் இருக்கும் நாள் உகந்த நிலங்களிலே கைங்கரியம் அடுத்தது கைங்கரியம் எனக்கு போது போறல்ல ஏதோ போஜனம் பண்ணணுமேன்றதுக்காக அந்த கொஞ்ச நாள் ரிமோட்டை கீழே வைக்கிறேன் முழுக்க முழுக்க எனக்கு அதுதான் சௌரியமா இருக்கு அது கூட எனக்கு கையளவு கையழச்சு அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே பூஜிக்கலாம் அதுக்கும் எனக்கு வசதி இருக்கு அதெல்லாம் பொது போக்கு தரித்திருந்தேன் ஆகவே தாராகணப்போர் விரித்துரைத்த வெண்ணாக தொன்னை தரித்தழு நீ வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது போது எப்படி போகணும் பாருங்க தெத்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்து இப்படின்னா பொதுபோக்கணும் ஆழ்வார் சிறு ஆழ்வார் அடியில் அப்படி பகவத் தியானம் பண்ணிண்டு ராமச்சரம ஸ்லோகம் கிருஷ்ண ஸ்லோகம் வராக ஸ்லோகம் இத்தியாச புராணங்கள் இதெல்லாம் நினச்சிண்டு காந்திருக்கார் இந்த ஜனங்கள்லாம் இதை பத்தி ஏதாவது பேசுகிறாளா அப்படின்னு ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்க பார்த்தார் பேசல ஆ பாட்டுக்கு உடனே ஆழ்வார் பார்த்தார் இவா இவாடைய பாபம் மேனியான் கைகலந்த வாழியான் வல்வையித்தான் பாம்பனையான் சொல் நினைந்து போக்க வேண்டும் சோழ்வினையின் ஆழ்துயரை இவனுடைய பாவத்தை போக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் கார்கலந்த மேனியான் சீர்கலந்த சொல் கைகலந்த ஆழியான் சீர்கலந்த சொல் பார்கலந்த வல்வயித்தான் சீர்கலந்த சொல் பாம்பனையான் சீர்கலந்த சொல் அப்போது ஸ்லோகம் சொல்லி பாவம் போகணும் கிருஷ்ண ஸ்லோகம் சொல்லி பாவம் போகணும் வராக சரம அப்போ பாவத்தை போக்கணும்னா இதெல்லாம் நினச்சி நினைச்சு பாவம் போகணும் உடனே இந்த சம்சாரிகள்லாம் சொன்னாலாம் சுவாமி எங்கள் பாவம் அப்படியே இருக்கட்டும் எங்கள் பாவம் ஒன்றும் போகவே வேண்டாம் அப்பா நீ அந்த இடத்துக்கு போகலைன்னா உனக்கு அது கிடைக்காது எனக்கு கிடைக்கவே வேண்டாம் நான் போக மாட்டேன் இப்படி சொல்லிட்டா உடனே ஆழ்வார் ஆச்சரியப்படுறார் ஐயோ இவ பாவத்தை போக்கிக்க வேண்டாம் போது போக்கணுமே அதுக்கு இவன் என்ன பண்ணுவா பாவம் இதெல்லாம் நினைச்சாதானே தானே போது போகும் ஆழ்வார் நினைச்சுட்டு இதெல்லாம் நினைச்சாதான் போது போகும்னு ஆழ்வார்க்கு எத்தனையோ இருக்குன்னு தெரியாது பாவம் ஒரு பரம வைதிகர் அடியோட லௌகிகம் தெரியாது ஆச்சரியமா ஆச்சரியமாக தினப்படியாக ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால அவன் பத்தினியின் இடத்துல சொல்லுவார் நல்ல வெள்ளி சம்பவ பெரிச இருந்தது மா வெள்ளி சொம்பில் இருக்கிற ஜலத்தை கொட்டிட்டு சொம்பை கவுத்து வச்சுட்டோம் அப்படின்னா திருடம் வந்தானா இடுக்கி கையலம்பிட்டு எடுத்துட்டு போயிடுவான் அதை கவுத்து வச்சுட்டாக்கா இருக்காது கையலம்பிக்க முடியாது எடுக்க மாட்டான் அவர் நினைச்சுட்டார் தன்னனுஷ்டானந்தான் அவனுக்கும் இதுதான் ஆழ்வார் நினைச்சுட்டு இருக்கார் பாவம் இன்னொரு கதையும் காஞ்சிபுரம் சுவாமி எழுதிருக்கார் ஒருத்தருடைய திருமாளிகை வாசலில் ஒரு தென்னை மரம் தென்னை ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் ஆறோ ஒருத்தன் தென்னை மரத்தில் தேங்காயை பறிச்சுட்டு இருக்கான் இடத்துல பிடிச்சி கொடுக்கணும் நேர அப்போதான் தான் இந்த கைபேசியெல்லாம் இல்லையே நேர இவர் நேராக போனார் அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய காவலாளியாக அழைக்கிறார் வா எங்கள் வீட்டு தென்னை மரத்து மேலே ஒரு திருடம் இருக்கான் அந்த திருடன் தேங்காயை பறிச்சுட்டு இருக்கான் நான் போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பதினஞ்சு மணிஞ்சு முப்பது நிமிஷத்தில் அவன் இருக்க மாட்டானா போயிருக்க மாட்டான் எப்படி சொல்கிற நான் உரக்க ஒரு கூச்சல் போட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பண்ண இவ்வளவு ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்தேன் அந்த மரத்தை சுற்றி தெளித்தேன் கீழே ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கு யாரும் இதை மெரிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இவர் அனுஷ்டானம் அவனுக்கு இருக்குமான் தான் ஆழ்வார்பாவும் தன்னுஷ்டானம் மற்றவாளுக்குன்னு நினைச்சுட்டு இருக்கார் அப்போது எது பொதுபோக்கு நமக்கு என்னால் குணானுபவ கைங்கரியங்கள் பகவத் கல்யாண குணானுபவம் பகவத் கைங்கரியம் இது மொத்தம் அர்ச்சாவதாரத்தில் வேற எங்கேயும் போய் நம்ம கைங்கரியம் பண்ண முடியாது நம்ம வியூகவாஸ் தேவமூர்த்தி கைங்கரியம் பண்ண முடியுமா இல்லை அந்தரியாமி கைங்கரியம் பண்ண முடியுமா போஜனம் பண்ணுறது அந்தர்யாமி ஆராதனைனு பேர் சாதாரணமாக கேட்பா அந்தரியாமி ஆராதனை ஆச்சா அந்தர்யாமி ஆராதனை ஆச்சான்னு கேட்பா சாப்பிடாச்சான்னு அர்த்தம் அந்த கைங்கரியம் ஒண்ணா அந்த அமைக்கு பண்ணலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது பரவாசு தேவனுக்கு போய் கைங்கரியம் பண்றதுக்கு தான் இத்தனை பாடும் அப்ப இங்க இருக்கச்சே அங்கு பண்ணத்தக்க கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம கை எதிர்பார்த்துருக்கார் வரையா வா இவ்வளவு பிரசாதம் கொடுக்குறியா குடு ஆர்த்தி சமர்ப்பிக்கிறியா தூபம் சமர்ப்பிக்கிறியா என்னுடைய நாமத்தை சொல்றியா நீ எப்படி வேணாலும் சொல்லி எனக்கு சந்தோஷம் நீ உப்பே இல்லாத எனக்கு அமைதி செய்ய பண்ணு நான் சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு நிறைய காரம் போட்டவங்க செய்ய பண்ணு எது இருந்தாலும் சாப்பிடுற அத்தனை எனக்கு உத்தேசி காரணம் என்னன்னா நீ என் குழந்த இந்த கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிராவண்யம் இருக்கணும் கைங்கரியம் பண்ணணும் அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உகந்தருளின நிலங்களிலே இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதே அதுதான் திருக்கல்யாண குணத்தினுடைய அனுபவமாக அமைந்திருக்கக்கூடியது கூடியது அந்த கிரமத்தில் ஆனால் எத்தனை திவிதேசங்கள் இருந்தாலும் கூட நான்கு திவிதேசங்களை முக்கியமாக நாம் கொண்டிருக்கிறோம் மண்டப சதுஷ்டயம் புஷ்ப மண்டபம் தியாக மண்டபம் போகமண்டபம் ஞான மண்டபம் என்னும்படியான கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் என்கிற ஆச்சரியமான நான்கு திவ்யக் கஷேத்தங்கள் இருக்கின்றனவே இந்த நாலு திவ்யக் க்ஷேத்திரங்கள் மன்னு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதுச்சூல் சோலைமலைக்கரசே தமுதேனு ஒரு நாலு திவ்விதேசங்கள் அமைந்திருக்கின்றன உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலமதையானாய் நாலு திவிதேசங்கள் திருமங்கையாழ்வார் திருமங்கமன்னன் கட்டி வைத்த திங்கஜங்கள் இருக்கிறபடி தென்னானாய் திருமாதரஞ்சோலமலை அழகர் வடவானாய் திருவேங்கடமுடையான் குடபாலானாய் தெம்பெருமான் குணபால அதையானாய் அதாவது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுர தெம்பெருமான் குடபாலானாய் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் குணபாலம் மதையானாய் என்னெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நாலு திவ்யதேசங்களாக அமைந்திருக்கிறார் போலே சாதாரணமாக வட இந்தியாவிலேயும் சொல்கிற வார்த்தை சார் தாம் சார் தாம்னு நமக்கு சார் தாம் எதுன்னா கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் இந்த நான்கு விதேசங்களும் நமக்கு அத்தனை எம்பெருமானாராலே பரிபூர்ணமாக அபிமானிக்கப்பட்டிருக்கிறது விதேசம் ஆழ்வார்கள் அபிமானம்ன்றதை விட ஒருபடி அதிகம் எம்பெருமானாருடைய அபிமானம் இருக்கிறபடியாலே ஆக எப்பெருமானாலே அபிமானிக்கப்பட்டிருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரங்களிலே புஷ்ப மண்டபம் என்று சொல்லப்படுவது திருவேங்கடமாகிற அந்த மண்டபம் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்ன அது கொண்டாடப்படும்படியான விஷயம் அந்த திருவேங்கடமுடையானே திருப்பானாழ்வார் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் எப்படியெல்லாம் இல்லாமல் அனுபவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான அந்த அனுபவத்தைத்தான் இந்த ரெண்டு மூணு நாட்களாக நாம் அனுபவத்துக்கு விஷயமாக கொண்டிருக்கிறோம் இதில் எப்படி பிரிச்சுக்கிறது ரொம்ப சிரமம் ஏனால் திருமங்கியாழ்வார் திருவேங்கடத்துக்காக அறுபத்தோரு பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அதாவது பெரிய திருமொழியிலே நாலு பதிகங்கள் நாற்பது பாசுரங்கள் அதை தவிர துணுக்கை பாசுரங்களாக திருவேங்கடத்துக்குன்னு பதினஞ்சு பாசுரங்கள் ஆக ஐம்பத்தஞ்சு ஆறு அதற்கு அடுத்தபடியாக திருக்குறுந்தாண்டகத்திலே ஒரு பாசுரம் திருந்தாண்டகத்திலே மூன்று பாசுரங்கள் சிறிய திருமடலிலே ஓரிடம் பெரிய திருமடலிலே ஓரிடம் ஆக திருமங்கை திவ்ய கிரந்தங்கள் ஆறு கிரந்தங்கள் அந்த ஆறு கிரந்தங்களுக்குள்ளே ஐந்து கிரந்தங்களிலே அற்புதமான பிரசங்கமானது திருவேங்கடமுடியானுடைய மங்களாசாசனம் அமைந்திருக்கின்றன ஒரு பிரபந்தம் அது திருவழு அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் என்றார் சொல்றேன் திருக்குடந்தைக்கு திருமுகி ஆழ்வார் தனிப்பட்ட பதிகம் பாடலை ஆனால் ஆறு திவ்ய பிரபந்தத்திலையும் திருக்குடந்தையை பாடிருக்கார் திருக்குடம் தானே அவருக்கு தனி ஒரு ஆசை அதனால்தான் சூழ்பு நாள் தொழுது ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேயே சூழ்பு நாள் குழந்தையே தொழுமின் அப்படின்னு ஆறு பிரபந்தத்திலையும் திருக்குடந்தை அமைந்து அது இருக்கட்டும் அது பிரசங்கா சொன்ன விஷயம் அப்ப பார்க்கிற போது நமக்கு அமைந்திருக்கக்கூடியது இந்த திருவேங்க தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் தான் திருவேங்கடம் முடியாது ஒரு பிரபந்தம் அமைந்து அமைந்திருக்கிறது வெளியிலே இவர் தம்முடைய பெருமானை மாத்தோள்களிலே எழுந்தொழுகிறார் காரணம் என்னன்னா நான் எப்படி ஸ்ரீரங்கத்தை காலால நீச்சனாயித்தே உட்கார்ந்து ஏறி உட்கார்ந்துருக்கார் எனக்கு சுவாமி இவர் எனக்கு எஜமானி நான் சேவித்து அவருடைய திருவடியை விளக்கிவிட்டு அவருக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு வேலைக்கு அன்னம் போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணி இத்தனையும் பண்றேன் இவர் எஜமானன் நான் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் எனக்கு அவர் தலிய பண்ணி போடுவார் அப்படின்னா இவர் வேலைக்காரன் அவர் சுவாமி தட்டு மாறி கிடக்கிறது சொல்ல முடியாது திருத்துழாய் திருவடியிலே இருந்ததுன்னா திருமுடியிலே இருந்ததுன்னா சேஷத்துவம் கொலையாதிரே அழகான வார்த்தை லோகசாரங்க மகாமுனிகளை இவர் தோல்ல வைத்துக் கொண்டிருந்தாலும் லோகசாரங்க மகாமுனிகள் தோளிலே இவர் இருந்தாலும் இவர் அடியார் கண்ணை ஆழ்வெடுத்த விமலம் தான் சொல்லணும் எம்பெருமானுடைய அலங்காரத்துக்காக திருநார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாழ்மை மேலும் புனைந்த அம்மான் இந்த திருத்துழாய் பகவானுக்கு சேஷப்பட்டது இல்லை இல்லை பெருமாள் திருமுடியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் சேஷப்பட்டதில்ல அதுதான் சேஷி திருவடியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் தான் சேஷப்பட்டது தான் அதே போலத்தை திருவரங்கத்தெம்பெருமானுடைய ஆபாத சூடம் அனுபவிய ஹரிம்சையானும் மத்தியே கவேற துகிதூர் முதிதாந்தர் ஆத்மா அதிருஷ்டதாம் நயனையோன ஒக்கின்னதே அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே எழிலுந்திமேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே திருவை துதரபந்தமென் உள்ளத்துள் நின்ராகின்றதே திருவாரம் ஆர்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனே உய்யக்கொண்டதே செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே கரியவாகி புடைபறந்து மிழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சனையே அத்தனை அற்புதமாக தான் பாடும்படியான விஷயம் கடைசியில உள்ளுக்கு அசுரம்னா இவருக்கு கூறிக்கோள் எண்ணம் பாடியும் கூட மற்றொரு எம்பெருமானை எண்ணாமல் அற்புதமாக திருவரங்கத்தெம்பெருமானுக்குன்னே பாசுரம் பாடினாரோ தொண்டர் ஆழ்வார் அந்த மாதிரியாக இவரும் தெம்பெருமானுக்கு மட்டுமே பாடியிருக்க வேண்டும் அதுல ரெண்டு பாசுரங்கள் ரெண்டு இடங்கள் திருவேங்கடத்தெம்பெருமானுக்கு தான் தருகிறார் திருவரங்கத்தான முதல்ல பாடலை முதல்ல திருவேங்கடத்தம்பெருமானை பாடிவிட்டு அதற்கு பிறகுதான் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு பாடுகிறார் முதல் பாசுரம் மூன்றாவது பாசுரம் அமல்நாதிபிரான் அடியார்க்கண்ணை ஆழ்படுத்த விமல் விண்ணவருகான் விரையார் வழி வேங்கடவன் அங்க ஒரு வேங்கடம் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்யனான் அங்க ஒரு திருவேங்கடம் இந்த இடத்துல ரெண்டு திருவேங்கடம் பாடுகிறார் ஆக இப்ப திருவேங்கடத்தை பாட வேண்டிய பிரசக்தி என்ன இதெல்லாம் பற்பல ஆட்சேபங்கள் சமாதானங்கள் அற்புதமாக நமக்கு முதல்ல இடத்துல கொஞ்ச நாளி முன்னால சொன்னேன் நாலு நிபேசங்களை பாடியிருக்கிறார் கோவில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் ஒண்ணுமே இல்லை சொன்னா எல்லாரும் இடத்துல சண்டை போடுவார் விண்ணவருகோன் விரையார் பொழில் வேங்கடவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் நாலு வச்சு விண்ணவர் ஹோன் காஞ்சி தேவப்பெருமாளுக்கு தேவராஜன் பேரு வரந்தரும் மாமனி வண்ணன் கோமானாக அமைந்திருக்கிறார் ஆகவே விண்ணவர் ஹோன் வேங்கடவன் சுஸ்பஷ்டமாக இருக்கு அதுக்கு மேல அரங்கத்தம்மான் அதுவும் ஸ்பஷ்டமாக இருக்கு அடுத்தபடியாக திருநாரணன் தாழ் நாரணன் திருத்தாய் ஆருடைய திருவடித்தாமர்களிலே ஸ்ரீ நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறாரோ அதுதான் திருப்பாதம் திருக்கமலபாதம் அப்போ ஸ்ரீமகாலுமினாச்சியாரை திரு திருவடிகளிலே கொண்டிருக்கக்கூடியவரான திருநாராயணபுரத்தம்பெருமான் அமைந்திருக்கிறாரே திருநாரணன் அப்படிப்பட்டவர்தான் திருப்பாதம் திருக்கமலபாதம் என்கிற சப்தத்தாலே திருப்பானாழ்வார் காட்டியிருக்கிறார் ஆக இந்த நாலு நிவிதேசங்களையும் திருப்பாணாழ்வார் காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அனுபவம் அதனால்தான் புஷ்ப தியாக போக ஞான மண்டபங்களாக இருக்கக்கூடிய இந்த மண்டப சதுர்டயமா முதல் பாசுரத்திலேயே கட்டிக் கொடுத்திருக்கிறார் திருப்பாட ஆழ்வார் அதுல அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இப்போ விண்ணவருகோம்னு வச்சிருத்தா தேவப்பெருமாள்னு ஆகுமா அது எப்படி சுவாமி ஆகும் எத்தனையோ இடங்கள்லதான் சொல்லிருக்கு அப்ப திருப்பா மேல ஒம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் எங்க தேவப்பெருமாள் தான் சொல்லுவார்ன்னு சொல்றாங்களா வானவர்தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இனிது வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெல்லாம் வானவர் தலைவன் வருகிறதோ அங்கெல்லாம் உங்க தேவை பெருமாள் சொல்லிவிடுவீரா வெறும் நாமசாமியத்தால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல இதில் பாருங்கோ விண்ணவர்கோன் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே வெறையார்புழில் வேங்கடவன் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னவே இப்படி என்று சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துக்கச்சே விண்ணவர்கோன் திருப்பாதம் வேங்கடவன் கமலபாதம் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் சேர்த்துக்கிச்சு இப்படி என்னவே பண்ணுங்க விண்ணவர்கோன் தேவப்பெருமாள் அவருடைய திருப்பாதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா திருன்ற சப்தத்துக்கு நம்மை பாவனமாக்கூடிய தத்துவம் அப்ப தேவப்பெருமாவுடைய திருவடித்தாமர்கள் எப்படிப்பட்டவை என்னால் துயரறு சுடரடி தொழுதழன் மனனே ஒரு எம்பெருமானுடைய திருவடித்தாமரைக்கும் ஒரு ஒரு இருக்கிறது தேவப்பெருமாவுடைய துயரறு சுடரடிகளில் பிரார்த்திக்கிறேன் அப்ப தேவப்பெருமாவுடைய விண்ணவர்கோன் திருப்பாதம்னு வைத்துக் கொண்டோமேயானால் அப்ப திருப்பாதம்ன்றது துயரனு சுடரடின்னா விண்ணவருக்கு வந்து தேவ தானே அப்படி செய்ய அதே மாதிரி வெங்கடவன் அவனுக்கு அமைந்திருக்கிறது பூவார் கழல்கள் அருவினையே பொருந்துமாறு புனராயே உலகமெண்ட என்ற ஆழ்வார் காட்டுகிறார் திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமர்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பூவார் கழல்கள் அதுதான் கமலபாதம் புஷ்பத்தோடு திகழும்படியான திருவடித்தாமர்கள் அதுதான் கமலபாதம்னு காட்டினார் அப்ப திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள் எப்படி இருக்கின்றன திருக்கமலபாதம் திருக்கமலபாதம்ன்ற இடத்துல இப்படியே வியாக்கியானம் என்றார் பாவனத்துவ போக்கியத்துவங்களோடு கூடினவை பாவனத்துவமும் இருக்கிறது போக்கியத்துவமும் இருக்கிறது அதுதான் உலகமளந்த பொன்னடியே அடைந்து இந்த அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது அப்படி போது அந்த திருவடித்தாமர்கள் எப்படி அமைந்திருக்கிறதுனா திருக்கமலபாதமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது பாவனத்துவ போக்கியத்துவங்களோடு கூடியது அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம்னு காட்டப்பட்டிருக்கிறது ஆக அப்படி பார்க்கிற பொழுது இந்த ரெண்டு பாசுரங்களுடைய அனுபவம் அமைந்திருக்கிறதே அது மாத்திரம்தான் இன்னும் இதனமாக அமைந்திருக்கக்கூடியது இப்போது இதில் காட்டக்கூடிய விசேஷமான அம்சமாக அமைந்திருக்கக்கூடியது புஷ்பத்தியாக போக மண்டபம் என்னும்படியான நிலையிலே புஷ்ப மண்டபத்திலே அமைந்திருக்கக்கூடியது அதுல திருவேங்கடமுடையான பத்தி இதுல பாட வேண்டிய நிர்பந்தம் என்ன பாட வேண்டிய நிர்பந்தமே கிடையாது அதுதான் முதல்ல கேட்ட கேள்வி அதுக்குத்தான் ஆச்சாரியால் விபுலமா வியாக்கியானம் பண்ணியிருக்கான் ஒருவனை கவி பாடும் போது வரத்து சொல்லீரே கவி பாடுவது ஒருவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அப்படியே நேரம் அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட மாட்டார் இவர் இந்த ஊரிலிருந்து வந்தவர் இந்த ஊரிலிருந்து வந்தவர் இது பல இடங்கள்லையும் சொல்கிறது இவர் எந்த ஊர் நமக்குன்னு ஊரெல்லாம் போட்டுக்கிற மொழியம் அவரவர்களுக்கு இல்லத்து பெயர் இருக்கிறது குடிப்பெயர் இருக்கிறது நம்ம பூர்வாச்சாரியாளுக்கும் உன் கந்தாடை கந்தாடை கலகர் முடும்பை நம்பி சுவாமியினுடைய பூர்வாசிரமம் திருமதி சக்கரவர்த்தி அப்போ அந்த குடிப்பெயர்னு ஒன்று இருக்குது ஊர்பெயர்னு ஒரு நமக்கு இருக்கு ஊற்பெயர்ன்னு இவர் திருநாராயணபுரத்தை சேர்ந்தவர் இவர் திருவரங்கத்தை சேர்ந்தவர் அப்போ யாராவது ஒருத்தர் வந்தாலும் கூட அவ எங்கிருந்து வந்தான்னு சொல்லித்தான் கவி பாட வேண்டும் அப்போ பெருமான் எங்கிருந்து வந்தான்னா திருவேங்கடத்திலிருந்து வந்திருக்கிறான் அதனால திருவேங்கடத்திலிருந்து அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய விஷயம் அழகான புராண வச்சனம் இருக்கு ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார் நவனிக்கேத்தனஹா நாகபரியங்க முஸ்ரீஜியாக மதுராம்புரீ இவன் ஏஷகா இவன் பக்கத்தில் எம்பெருமான இவன் 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 காட்டக்கூடியது எப்படிப்பட்ட சம்பிரதாயம் நம்மோட கூடவே எம்பெருமான் எப்பவும் இருக்கிறான் எங்கேயோ இருக்கிறான் அங்க இருக்கிறான் அங்கே தேடிட்டு போனேன் கிடையாது கிடையாது அவன் என்ன தேடி வந்திருக்கான் எனக்கு அவனுடைய தேவையை விட அவனுக்கு என்னுடைய தேவை அதிகம் இதுதான் நம்ம சம்பிரதாயம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் நாம எத்தனை ஜென்மம் நாம எடுத்த ஜென்மத்துக்கு கணக்கே கிடையாது இத்தனை ஜென்மங்கள்ல பகவானை அடைய வேண்டும்னு என்னைக்காவது எந்த ஜென்மத்திலேயாவது நாம் ஆசைப்பட்டோமா ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோமா பகவான் அடையணம்ன்றதுக்காக நாம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணமா கடவனாகி காலந்தோறும் பூப்பரித்து ஏத்தகில்லேன் ஒன்றும் பண்ணலை அனாதிகாலமாக காலம் தொடங்கி இந்த பிரம்மாண்ட சிருஷ்டியை மாத்திரம் வச்சுக்கோங்க பழசெல்லாம் கூட போவேண்டான் காலம் தொடங்கி ஒரு நாள்ல அவன் நினச்சிருப்பமா அவன் எப்பவும் நம்மையே நினச்சிட்டு இருக்கான் நம்ம ஆக எத்தனை காரியம் பண்ணான் ஒன்றுமே இறகுடிந்த பட்சி போல இருக்கிற போது வாய் கண் மூக்கு செவி எதுவுமே இல்லை நமக்கு உடம்பே இல்லை உடம்புல ஒரு அவையவன் நமக்கு வேலை செய்யலனாலே இவ்வளவு துக்கமாக இருக்க உடம்பே இல்லைன்னா இவ்வளோ துக்கப்பட்டு இருப்போம் அப்படி இருந்திருக்கிற காலத்தில் அவன் என்ன பண்ணினான் நமக்கு உடம்ப கொடுத்து இந்த சம்சார மண்டலத்தை சிருஷ்டித்து அதற்கு பிறகு அவன் கொடுத்த உடம்பை கொண்டு நாம கண்டபடி அலையாதபடியாக இப்படித்தான் காரியங்கள் செய்ய வேண்டும்னு அதுக்குன்னு வேதசாஸ்திரமாகிற மேஞ்சுவலை நமக்கு கொடுத்து அதற்கு பிறகு அதை உணர்த்துவதற்காக நமக்கு தானே அவதாரங்களை பண்ணி அந்த அவதாரங்களும் பலிக்கவில்லை என்கிறபடியாலே ஞானிகளையும் அவதாரம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இத்தனை காரியம் பண்ணானே இப்போ எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கிறான் அத்தா நீ செய்தன அடியேன் அறியனே என்னை பெற்றவர் தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே அவன் நம்மை அடைவதற்காக செய்திருக்க கூடியவை நான் தெரிந்து கொள்ளவில்லை நேற்றைய தன சுவாமி சாதித்தார் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன ரங்கத்தம்மான் திருவாரவதோ அடியேனை ஆட்கொண்டதே என்ன தவன் நான் பண்ணேனோ தெரியல அந்த திருவரங்கத்தெம்பெருமானுடைய மார்பு என்னை ஆட்கொண்டது ஒரு அர்த்தம் சாதித்தார் அன் விகுதி அன் வந்தனன் சென்றனன் அப்படின்னு இந்த வந்தனன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நான் வந்தனன்னு சொல்லலாம் அவன் வந்தனன்னு சொல்லலாம் நான் வந்தேன்ற இடத்துல நான் வந்தனன்னு சொல்லலாம் அவன் வந்தான்ற இடத்துல அவன் வந்தனன்னு சொல்லலாம் அப்போ இந்த அன்பிகுதி தன் மேலையும் வரும் படற்கையிலையும் வரும் இந்த வார்த்தையை தான் எடுத்து சுவாமி சாதித்தார் இந்த தன்மை படற்கைனாக்கா அதுக்குன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இப்போ ரெண்டுலையும் வரக்கூடியது இப்போ நான் செய்தேனோ கோரமான தவத்தை நான் செய்தேனோ அடுத்தது கோரமான தவத்தை அவன் செய்தானோ உண்மையில அவன் தான் கோரமான தவம் பண்ண நாம எங்க பண்ணோம் என்ன பண்ணினோம் நாம ஒண்ணுமே பண்ணலையே உண்டியே உடைய உகந்தோடும் இம்மண்டலம் கண்ணுக்கு இனிமையா கிடைக்கிறதுனா பார்க்கிறோம் நாக்குக்கு இனிமையா கிடைக்கிறதுனா பார்க்கிறோம் தொகிந்திரியத்துக்கு இனிமையா கிடைக்கிறதுனா பார்க்கிறோம் ஒரு நாளில் நம்ம கூப்பறி தேத்தல்லையே ஆனால் அவன் நம் நினைவாகவே எப்பொழுதும் இருக்கிறான் இதுதான் பெருமானுடைய விசேஷமான தன்மை காரணம் என்னன்னா நமக்கு அவன் சொத்து இல்லை நாம் அவனுக்கு சொத்து புரிஞ்சுக்கணும் நாம பகவானுடைய சொத்து பகவான் நம்முடைய சொத்து இல்லை நம்முடைய சுவாமி என்னைக்கும் சொத்தை தேடிண்டுதான் சுவாமி தான் காரியம் பண்ணுவானே ஒழிய சுவாமியை தேடிண்டு ஒரு சொத்தும் தான் காரியம் பண்ணாது இந்த ஒரு மோதிரம் சொத்துன்னா இதை தேடிண்டு நான் இதனே ஒழிய அது என்ன தேடிண்டு ஓடி வராது உள்ள வச்சிருந்தா எடுத்து கையில் போட்டுக்கணும்னா நான் தான் போய் போட்டுக்கணும் வெளியில புறப்படும் போது ஐயோ என்னை விட்டுட்டு போறீரே நான் உங்க கைக்கு வர வேண்டாமா எங்கேயாவது சொல்றதா அப்போ நம்முடைய தேவைதான் பகவானுக்கு அதிகம் அப்ப நம்ம சொத்தா இருக்கணும் அவனுக்கு அந்த சொத்தா இருக்க மாட்டேன்றோம் அதுக்குத்தான் இத்தனை சாஸ்திரங்களும் இத்தனை விஷயமாக காட்டப்பட்டிருக்கிறது அப்ப பார்க்கிற போது ஏஷா இங்க நம்ம இருக்கிற இடத்துல தேடி ஏஷ நாராயண ஸ்ரீமான் பரமபதத்துல இருக்கக்கூடிய நாராயணன் இங்க வந்திருக்கிறான் சீரார் நவனி அங்கிருந்து சீரார்ணவத்து கெழ்ந்தொழினான் திருப்பார் கடலுக்கு நாகபரி இங்கிருச்ச தியாகதோ மதுராம்பூரி அந்த க்ஷீரார் நவத்திலே இருக்கக்கூடிய நாகபரியங்கத்திலிருந்து மதுராம்புரி மதுர மாநகரத்துக்கு தான் எழுந்துள்ளான் வளவெழுந்தவளமாட மதுர மாநகரம் தன்னுள் என்று சொல்லும்படியான நிலையாக அமைந்திருக்கக்கூடியது அப்போ பார்க்கிற போது என்ன விஷயம் அமைந்திருக்கிறது என்னால் அந்த எம்பெருமானை கவிபாட வேண்டும் என்னால் வரத்து சொல்லி பாட வேண்டும் எம்பெருமான் தூதர் போறான் அப்போ துரியோதன சபையில பேச்சு என்ன பேச்சுன்னா குஷஸ்தலே நிவசதி கண்ணன் வரப்போறார் எல்லாரும் பேசிக்கிறார் அஸ்தினாபுரத்தில் பேச்சு கண்ணன் வரப்போறார் அப்படின்னு சரி கண்ணன் வரப்போறாரா எப்போ அப்படின்னா இன்னைக்கு குசஸ்தலத்தில் இருக்கார் நாளைக்கு வரப்போறார் அப்ப கண்ணனுடைய வைபவத்தை சொல்லுகிற போது வரத்து சொன்னாலும் இல்லையோ இங்கே இருக்கார் இங்கேருந்து வரார்னு அந்த மாதிரியாக திருவேங்கடத்தில் இருக்கக்கூடியவன் திருவரங்கத்துக்கு வந்தான் இது அர்த்தம் காட்டினார் இது ஒரு விதமான அர்த்தம் அடுத்தது பட்டர் தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் எம்பெருமான் சீவை குண்டத்திலிருந்து திருவரங்கத்துக்கு வரணும்னு தான் புறப்பட்டான் இதான் புறப்பட்டது இதான அவன் பண்ணிந்து ஆனா நேரம் வந்துட முடியிறதா வழியில எங்கேயாவது தங்கிட்டு வரணும் வர முடியறதுன்னா வர முடியல டைரக்ட் பிளைட் உண்டா இல்ல இல்ல மலேசியாவுல இறங்கி இன்னொரு ஃப்ளைட் மாறணும் சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி எம்பெருமான் பரமபதத்திலிருந்து திருவரங்கத்துக்கு வரணும்னு பார்த்தவன் தங்கு வேட்டையாக அந்த இடத்துல தான் நின்றிருக்கக்கூடிய விஷயம் விண்ணவர்கோன் வேங்கடவன் அரங்கத்தம்மா அதனால வழியில தங்கிவிட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் வேங்கடவன் ஒப்பிட்டு பாருங்கள் விண்ணவர்கோனா இருக்கக்கூடிய பெருமைக்கு மேற்பட வேங்கடவனாயிருக்குமே பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருப்பார் பக்கத்தில் நாச்சிமார்கள்லாம் இருப்பா நித்திய சூரியெலாம் இருப்பா முக்தர்கள்லாம் இருப்பா ஆபு ஆபு ஆவு சாமகானம் பாடியின் இருப்பா ஆரோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அவனை சமிக்கணும் ஆனால் சமைன்ற குணம் பெருமானுக்கு இருக்கு சமிக்க முடியுமான்னா சமிக்க முடியாது ஏன் முடியாதுன்னா தப்பு பண்ணவனே கிடையாது ஆரோ ஒருத்தன் தாழ்ந்தவனோடு பெருமாள் தோளில் கை போட்டு பழகணும் சௌசீல்யத்தை காமிக்கணும் சௌசீல்யம் இருமலை போல இருக்காளே பகவானை போல் இருக்காளே அதனால் அந்த குணத்தை காட்ட முடியாது வாத்சல்யம் காட்ட முடியாது இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் வெளிப்படுவதே கிடையாது அப்போ இந்த கல்யாண குணங்கள் வெளிப்படுவது எதுனாக்கா அற்புதமாக காட்டியிருக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியர் இருட்டறையில் விளக்கு போலே அர்ச்சாவதாரத்திலே கல்யாண குணங்கள் பிரகாசிக்கின்றன எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எங்க பிரகாசிக்கிறது அர்ச்சாவதாரத்தில் தான் பிரகாசிக்கிறது அவதாரத்தில் தான் பிரகாசிக்கிறது இருட்டறையில் விளக்கு போலே பகல் விளக்குப்பட்டிருக்கும் பரமபுரத்தில் அந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கு என்ன பிரயோஜனம் பகல் வேளையில் இவ்வளவு வெளிச்சம் விளக்கிட்டு இருந்தாலும் கூட வேண்டவே வேண்டாமே சூரிய பிரகாசம் இருக்கு ராத்திரி நான் வேணும் இருட்டறையில் என்ன வேணும் அப்போ இந்த சம்சார மண்டலத்தில் அதை காட்டி கொண்டு நிற்கிறான் பெருமான் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் அப்போ பரமபதத்தை விட இந்த இடத்துல அவனுடைய ஈஸ்வரத்துவம் திருக்கல்யாண குணங்கள் அபாரமாக விஞ்சி நிற்கின்றன என்னும்படியான அந்த விஷயம் காட்டப்படுறது தான் ஆழ்வாருடைய பாசுரத்தை அவலம்பித்து தெரிவித்திருக்கிறது விண்ணவர்கோன் பொழில் வேங்கடவன் ஈசன் வானவர்க்கென்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு எம்பெருமான் வானவர்களுக்கு ஈசன் அது பெருமையா திருவேங்கடமுடையானுக்கு அதை சொன்னால் பெருமையான கிடையாது ஏன்னா அதைவிட பெருமை திருவேங்கடமுடையான்றது ஏனென்றால் அத்தனை பேரும் சேவிக்கும்படியாகத்தான் எழுந்தருள் இருக்கிற நிலை திருவேங்கடத்தில் காட்டியிருக்கக்கூடிய நாலு திருக்கல்யாண குணங்கள் புருஷகால பதத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் வாட்சிய சுவாமித்துவ சௌசீல்ய குத்தங்கண்டு அகலாமைக்கு வாத்சல்யம் குத்தங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம் காரியம் செய்யும் துணிகைக்கு சுவாமித்வம் சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம் கண்டு பத்துகைக்கு சௌலபியம் இந்த சௌலபியம் தான் திருவேங்கடத்தானேன்னு காட்டப்படுறது இந்த சௌலபியம் பரமபதத்தில் இல்லையே அதனால காட்டக்கூடிய விஷயம் ஈசன் மாணவர் என்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஆழ்வாருடைய அற்புத பாசனம் அதுதான் விண்ணவர்கோன் பொழில் வேங்கடவன் என்ன காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது அப்போ அதாவது பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை விட திருமலையிலே ஐஸ்வர்யம் விஞ்சி இருக்கிறது விண்ணவர்கோன் அவ்வளவுதான் திருமலையை சொல்லுகிற போது பொழில் வேங்கடவன் வித்தியாசத்தை பாருங்க அவ்வளவுதான் நித்திய சூரிய நிர்வாகன் அவ்வளவுதான் திருவேங்கடத்தை சொல்லுகிற போது பரமபதத்துக்கு இல்லாத அடைமொழியாக விரையார் பொழில் வேங்கடவன் மொழியில் வேங்கடவன் அப்படின்ற அர்த்தமானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இவர் ஏன் இதை சொல்றார் திருப்பானாழ்வார் ஏன் இதை சொல்றார் ஏன் திருவேங்கடமலைக்கு திருவேங்கடமுடையான் வந்தான் தன் காட்டுகிறது சர்வ கந்தா அந்த பகவான் தத்துவம் இருக்கிறதே அந்த தத்துவத்தினிடத்தில் எல்லா வாசனையும் இருக்கிறது அதனிடத்தில் இல்லாத வாசனையே கிடையாது சர்வ எல்லா சுவையும் இருக்கிறது அனைத்து சுவையும் பகவத் தத்துவத்திலே இருக்கிறது ஊனில் வாழ்வீரே நல்லை போ உன்னை பெத்து வானுளார் பெருமான் மதுசூதனன் நம்ம தானும் யானும் எல்லாம் ஆனால் எம்பெருமானார் காட்டினார் அது அப்படி இல்லைன்னா அத்தனை ஏக தத்துவத்திலே எல்லா ரசங்களும் ஒரே தத்துவத்திலே அமைந்திருக்க கூடியது பச்சை மாலை போல்மேனி கமல கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை எல்லா ரசமும் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி எல்லா சுவைகளும் இருக்கின்றன அருகலிலாய பெரும் சீர் அமரர்களாதி முதல்வன் கருகிய நீலனன் வண்ணன் விண்ணோர் வெறுமான் கண்ணன் பொறுசிறை புள்ளுவன் தேறும் பூமகளார் தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை அதுலயும் ஆறு சுவை இதுலயும் ஆறு சுவை அப்ப அத்தனை ரசங்களும் சர்வகந்தா சர்வரசா அப்ப எல்லா வாசனைகளும் இருக்கக்கூடிய தத்துவம் அந்த எம்பெருமான் அதே மாதிரி திருமலையில எல்லா வாசனையும் இருக்கா விரையார் பொழில் விரைனா வாசனை அர்த்தம் திருமலையில எல்லா வாசனையும் இருக்கிறபடியாலே பெருமாளுக்கு போலியாக அமைந்திருக்கிறது பெருமாளை போலவே அமைந்திருக்கிறது தரிசனத்தாலே ஆழ்வார் மோகித்து விழுகிறார் பூர்வாச்சாரியால் சரித்திரத்திலையும் உண்டு மேகத்தை பார்த்ததும் பெருமாள் இப்படிதான் இருப்பார் மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் உயிரளிப்பான் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்துருந்தம் நாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெத்ததே மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெத்தி இந்த மேகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருங்கோ பெருமாளுடைய திருமேனியை போலவே இருக்குங்களே அப்படின்னு கொண்டாடும்படியான விஷயம் ஆழ்வார் அதனால்தான் எம்பெருமானுக்கு போலியாக என்னென்ன இருக்கோ அதிலெல்லாம் நினைச்சு நினைச்சு மயங்கிறார் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிது வெண்ணும் வெண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்ன கைகாட்டும் கண்ணையுள் நீர் மல்கன் நின்று கடல் வண்ணன் என்னும் அண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே இந்த மண்ணத் தொழாவி வாமனன் மண்ணுன்னு சொன்னாராம் இந்த ஆகாசத்தை பார்த்து அவன் மேவு வைகுந்தம்னு காட்டினாராம் கோமளவான் கன்றை பொல்கி கோவிந்தன் மேய்த்தனவென்னும் ஒரு கண்ணுகுட்டி இருந்தால் அந்த கண்ணுக்குட்டியைத்தான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு இது கண்ணம் மேச்ச கண்ணுக்குட்டி கண்ணம் மேய்ச்ச கண்ணுகுட்டினார் போம்பெல நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதன்னும் ஒரு நாகம் போய்கொண்டு இருந்தது அது பின்னாலேயே ஓடிண்டே போய் இது பெருமாவுடைய படுக்கை இது பெருமாவுடைய படுக்க இங்கேதாவது கேள்வி கேட்டார் சுவாமி உங்கள் ஆழ்வார் இந்த பாசுரம் பாடுறாரே தெளிஞ்சு பாடுறாரா கலங்கி பாடுறாரு என்ன சொல்றது பார்த்தாக்கா போலி கண்டு இறங்குதல் இதெல்லாம் அவனாகவே பாவித்து பாசுரம் பாடுறான்னு சொல்கிறோங்கோ தெளிவாக இருக்கிறவன் பாடமாட்டான் கலங்கி இருக்கிறவன் தான் பாடுவான் ஆழ்வார் கலங்கி இருக்கார் நம்ம ஆச்சாரியா சொன்னான் இல்லை இல்லை தெளிஞ்சிருக்கார் ஆழ்வார்க்கு நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்னார் எப்படி சொல்கிற கண்ணுக்குட்டி சேர்த்து கட்டிண்டு கோவிந்தன் மெய்த்தனன்னு சொன்னாரோ இல்லையோ இந்த பாம்பை என் சேர்த்து கட்டிக்கல இந்த பாம்பை சேர்த்து கட்டிக்காத அந்த பின்னால் போனார் இப்படி தானே சொல்கிறார் அதனால் ஆழ்வாருக்கு தெரியும் பாம்பு தீண்டிடும் அதனால் அவர் பாம்பை டச்சே பண்ணலை அப்படின்னா பாசுரத்தை அண்ணா பாருன்னா நம்ம ஆச்சாரியார் கோமளவான் கன்றுன்னு தான் சொன்னார் அந்த கண்ணுக்குட்டி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருந்தா அதனால் இவர் கட்டின்றார் ஆனால் பாம்பை பற்றி சொல்கிற போது போமிழநாகத்தின் பின் போயின்னு ஓடின்ருக்கிற பாம்பு அது பின்னாலேயே இவரும் ஓடினார் அவன் கிடக்கை அவன் கிடக்கைன்னு அதனால் ஆழ்வார் விஷயத்தை ஆச்சாரியால் சொன்னார் போல் ஆறும் சொல்ல முடியாது இதில் தப்பான அர்த்தம் கல்பிக்காதன்னு காட்டினார் அப்படி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக போலி கண்டு இறங்குதல்னா அந்த பரமபதநாதனுடைய திருமேனி சௌகந்தியத்துக்கு போலியாக அமைந்திருக்கக்கூடியது திருமலை ஆனபடியாலே விரையார் பொழில் வெங்கடவன் விரையார் பொழில் வேங்கடவன் அப்போ திருப்பானாழ்வாருக்கு திருவேங்கடமலையில ஏன் ஆசைனா அந்த பரமபதநாதனுடைய திருமேனியனுடைய சௌகந்தம் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது சுகந்தம் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டாவது பரமபதநாதனுக்கே நம்ம போல வாசனை அங்கேயும் இருக்கு நம்ம போல வாசனை அங்கேயும் இருக்கேன்னு ஓடி வந்துட்டான் இல்லைன்னா அந்த இடத்துக்கு என்னத்துக்கு வரணும் நேர திருவரங்கம் வர வேண்டியது தானே அப்படியே வர வழியில் பார்க்கிற போது வாசனை அதே மாதிரி இருந்தது அடடா நம்ம இடத்துல இருக்கிற வாசனை அங்கேயும் இருக்கே சரி இங்கே கொஞ்சம் நாள் இருப்போம் அப்படின்னு வந்தான்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது அதனால் பொழில் வெங்கடவன் இன்னொரு அர்த்தம் ஆச்சரியமான அர்த்தம் காண்பிக்கிறார் அது என்னதுன்னாக்கா நித்திய சூரிகள் பரமபதநாதனை கொண்டிருக்கிறார்கள் விண்ணவர்கள் நித்திய சூரிகள் பரமபதநாதனை அனுபவிச்சுன்றிருக்கா அப்படி அனுபவித்து கொண்டிருக்கிற போது அதில் அழுந்தி விடுகிறார்கள் அப்போ என்ன பண்ணுறான்னாக்கா அழுந்தாத இருக்கணுன்றதுக்காக நாம் கொஞ்சம் இப்படி போயிட்டு வரலாம் நாம் இப்படி கொஞ்சம் போயிட்டு வரலாம் நிறைய பிரசாதம் சீரான பிரசாதம் தகட்டும் போல இருக்கு ஆனால் பிரசாதத்தை விடுறதுக்கு மனசு இல்லை அதனால அதை மூடி வச்சுட்டோ வேற ஏதாவது கொஞ்சம் புளியோரையை சாப்பிட்டு கொஞ்சம் ரசத்தை அதுக்கு அதுக்கப்புறம் திரும்பி க்ஷீராந்தத்தை சாப்பிடலாம் அந்த மாதிரியாக பரமபதநாதனுடைய அனுபவம் இவ்வளோ அனுபவிச்சுருக்கோம் அதில் ஆழ்ந்து விட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் கீழே திருமலையில போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து வரலாம் அந்த அனுபவம் அனுபவிக்க முடியாமையாலே அனுபவிக்க முற்பட்டு அதுவும் முடியாதபடியாலே மீளவும் அங்கேயே செல்லுகிறார்கள் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீழ்மதில் இதுக்குன்னு ஒரு சொல்றேன் அண்டாள் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை அமைந்தனை தூயபெருநீர் யமனைத் துறைவனை ஆயர் தோன்றும் மணி விளக்கைன்னு பாசனம் மாயனை அந்த இடத்துல மாயன்ற சப்தத்தால பரமபத நாசனை அனுபவிக்கிறாள் அந்த பரமபதநாதனை அனுபவிக்க முற்பட்ட போது அதன் அனுபவிக்க முடியாதுன்னு தோத்தித்து உடனே கிருஷ்ண அனுபவம் பண்ண வருகிறாள் அது கிருஷ்ணா அனுபவம்ன்றது ஒரேடியாக அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கு அதனால மேலவும் பரமபதநாதனையும் அனுபவிக்கலாம் அந்த மாதிரியாக அனுபவம் என்ன இதுவும் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான அம்சமாக பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு மேலே இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது எம்பெருமான் பூமியிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருள வேண்டும்னு ஆசைப்பட்டான் அந்த பொற்கால் பொலிய விட்ட இடம் பொலிய விட்ட இடம்னா திருவேங்கடமுடையான் திருவடிகளை வச்ச வேலை தான் அபிமான ஸ்தலங்கள் புராண ஸ்தலங்கள் இத்தனைக்கும் மூலபூதம் என்ன தெரியுமா எங்க திருவேங்கடமுடையான் இந்த பூமியில் திருவடிகளை வச்சதுதான் அண்டாவுடைய பாசுரம் செம்பர் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் அரங்கேலோர் எம்பாவாய் செம்பர்கழலடி செல்வா பலதேவனுடைய கால்நலம் ஆச்சாரியாக்கியானம் பண்ணுறேன் சாமான்யமா சொல்றது உண்டு முதல்லலாம் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தோம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அவள் கால் எடுத்து வச்ச வேலை என் பையனுக்கு உடனே ப்ரமோஷன் வந்தது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அதில் இவ்வளோ வந்துடுது முன்னால் எங்கேயோ ரெண்டல் ஹவுஸில் தான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தோம் இன்றைக்கி தனியாக பெருசாக பங்களா கட்டின்னு இருக்கோம் சொல்கிறோமா இல்லையா இவ வந்த வேலை எனக்கு இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரியாக திருவாய்ப்பாடிக்கு முதல்ல பலதேவன் எழுந்தருளினான் ஆதிசேஷாவதார பூதராய் அமைந்திருக்கக்கூடிய அந்த பலராமன் தாம எழுந்தருளினார் அப்படிப்பட்டவர் வந்த வேள கண்ணன் வந்தான் அப்படி கண்ணன் வந்த வேலை நம்ம கீதோபன்யாசம் பண்ணினான் கீதோபன்யாசம் உபன்யாசம் பண்ணபடியாலே கீதாபாக்யம் வந்தது கீதாபாக்யம் வந்தபடியாலே தாத்பரிய சந்திரிக்க வந்தது அப்ப இத்தனை வந்ததுக்கு ஆறு காரணம் பலராமன் தான் காரணம் அதே மாதிரி விதேசங்கள் வந்ததற்கு ஆறு திருவடிகளை வைத்த வேலை இது அமைந்திருக்கிறது அச்சாவதாரத்திலே விட்டபடி விட்டபடி காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது நாயனார் ஒரு வேடிக்கையான கேள்வி கேட்கிறார் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே திருப்பநாள்வாரே அந்த எம்பெருமான் தேவரீரை விஷயக்காரம் பண்ணினான் தேவரீரை அனுகிரகம் பண்ணினான் எதுக்காக அனுகிரகம் பண்ணணும் வேற ஆளே இல்லை அவனுக்கு யாருமே கிடையாது அராது ஒருத்தர் கிடைக்க மாட்டாளான்னு பார்த்துட்டு இருந்தான் நீ ஐயோப்பா உட்கார்ந்து பிடிச்சி போட்டார் சொல்றது உண்டோயே இல்லப்பா சன்னிதி கைங்களுக்கு அப்படிதான் ஆகிட்டு இருக்கு திருமணப்பள்ளி கைக்கரியம்னா மனுஷாலே கிடையாது அப்போ ஆறோ ஒருத்தர் வேலைக்கு தீர்த்தமான போகும் கூட்டணும் வந்துடும் அவ்வளோதான் குறைஞ்சபட்சம் பட்சம் அனுஷ்டானம் அவ்வளோதான் எதிர்பார்க்கிறோம் அவர் சிக்க வச்சுக்க வேண்டாம் அவர் வந்து கால விசேஷங்களில் யக்ஞோபயுதத்தை மாற்றிக்கிறாரோ இல்லையோ தெரியாது சந்தியாவங்கநாதிகள் பண்ண வேண்டாம் ஆச்சாரியன் தனியாக அனுஷ்டான் அனுசந்தானம் பண்ண வேண்டாம் ஏதோ இப்படி ஒரு ஜென்மம் இருந்து வந்துட்டாருன்னா போரும் இவ்வளவுதான் எதிர்பார்த்துருக்கும் அந்த மாதிரி அந்த பெருமான் எத்தனையோ பேர் வரணும் வியாசரை போல பராசரை போல வாழ போல இவாழ போலன்னு வரணும் அவள்லாம் ஒத்துரும் கிடைக்கல சரி இருக்கிறவர் இந்த திருப்பான ஆள் வரதான் அவர் பிடிச்சு இழுத்து போட்டுக்கோ அப்படின்னு அழைத்து கொண்டு உம்மை விஷயகாரம் பண்ணினானா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த திருவேங்கடமுடையான எப்படி சேவிக்கிறார்கள்னா ஒரே கப்பலானது ஒரே ஓடமானது எப்படி ரெண்டு கரைக்கும் போகிறதோ அதே மாதிரியாக ஒரே திருவேங்கடமுடையான் ஆறஆறாலெல்லாம் சேவிக்கப்படுகிறான் என்னால் அவன் நித்திய சூரியளாலேயும் சேவிக்கப்படுகிறான் இங்கிருக்கக்கூடிய முற்றுக்களாலேயும் சேவிக்கப்படுகிறான் யாந்தும் உபயே அவன்தே என்கிற ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து உதாகரிக்கிறார் அதுக்கு மேல மத்தொரு வாக்கியம் ஆச்சரியமான வாக்கியம் சற்றுர் அழகான வார்த்தை தேவர்களுக்கும் மனுஷியர்களுக்கும் கண்ணாக இருக்கிறான் பெருமான் இது ஆழ்வார் நேர தமிழாக்கியிருக்கார் என்ன அற்புதமான தமிழான பாசுறோம் கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே மண்ணோர்க்கு கண்ணாவான் விண்ணோர்க்கு கண்ணாவான் சற்றூர் தேவானாம் முதம் அர்த்தியானாம் நேரம் அப்படியே ஆழ்வார் எங்கேயும் வேதாந்த கிரந்தங்களை போய் ஆறு இடத்துலையும் கால கேவம் பண்ணல என்னமா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காரு உருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு இடமும் சற்றூர் கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோருக்கு சங்காத்த இந்த விஷயம் சொல்றேன் சக்கரவர்த்தி திருமணார் மிச்சிலமா நகரத்தில் தேரில் எழுந்தொழுகிறாராம் இளைபெருமாள் சக்கரவர்த்தி திருமணார் ரெண்டு பேரும் தேரிலே எழுந்தொழுகிறார்கள் இதை கம்பராமாயணத்தில் கம்பர் வர்ணிக்கிறார் கம்பருக்கு ராம வைபவம் சொன்னாலும் கண்ணன்ற திருநாமத்தில் அவ்வளவு ஆசை கண்ணன்ற திருநாமம் எல்லாருக்கும் கண்ணன்னா பிடிக்கும் ஏன்னா பண்டிதர்களோடு பாமரர்களோடு வாசியற குழந்தைகளோடு பெரியவர்களோடு வாசியரை கிருஷ்ணானுபவத்தில் பூர்ணமாக ஈடுபட்டவர்கள் ஆண்டாள் ஈடுபட்டார் நம்மாழ்வார் ஈடுபட்டார் பெரியாழ்வார் ஈடுபட்டார் அதனால் கண்ணன்ற திருநாமத்தில் அவ்வளவு ஆசை எங்கேயாவது இந்த திருநாமத்தை உபயோகப்படுத்தணுமேனு ஆசை அதே மாதிரி வால்மீகி பகவானுக்கு வரதன்ற திருநாமத்தில் ஆசை எங்கேயாவது இந்த வரதநாமத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தோணித்து சுமந்திரன் ராமபிரானை போய் வணங்கி உங்க தகப்பனார் அழைக்கிறார் கைகே அழைக்கிறார்னு கூப்பிடணும் அந்த பிரகரணத்தில் வவந்தே வரதம் வந்தி வரதனை சுமந்திரன் வணங்கினார் வரதன்னா தேவ பெருமாள் இல்லைங்க வரதன்னா ராமன வரதனாக கொண்டாடுகிறார் அதே மாதிரியாக கண்ணனை கொண்டாடும்படியான விஷயம் கண்ணன்னு சொல்லும்படியான வார்த்தை ராமனை சொல்லணும் வீதி வாய்ச்செல்கின்றான் போல் ராமபிரான் வீதியில் போறா போல இருக்கு வீதியில் போல வீதியிலே செல்லுகிற போது என்னமோ தேர் ஓசை கேட்கிறதே கடவுட கடப்படின்னு என்ன அப்படின்னு அந்த மிதளமா ஒரு ஒரு மாளிகையிலையும் இருக்கும்படியான உப்பரிக்கையில் இருக்கிற பெண்கள்லாம் எட்டி எட்டி இப்படி பார்த்தாளாம் அப்படி பார்க்கிற போது ராமபிரான் அந்த தேரில் போகலையா அவ கண்ணு வழியாக போனான் அத்தனை ராமர்கள் தெரிந்தார்கள் வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்தி மையாத நின்ற மாதரார் வாவு மாந்தேரில் செல்வான் இது எது போல இருக்குன்னா அத்தனை பெண்களுடைய கண்ணையும் பார்த்தா அத்தனையிலையும் ராமன் இருக்கா ஒன்னுல இல்லை அத்தனையிலையும் இருக்கா உடனே கம்பர் தெரிவிக்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை இது யாதிலும் உயர்ந்தோர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயருக்கேற்ப ஒரு பொருள் உணர்த்தி சென்றான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பரதத்துவத்தை பகவான்ற தத்துவத்தை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயர் அவன் எல்லாருக்கும் கண்ணன் எல்லாருக்கும் கண்ணன் என்னும்படியான அந்த பெயரை அந்த வார்த்தையை அந்த சொல்லை வாக்கி கொண்டு சென்றான் பொருளுடையதாக ஆக்கிக்கொண்டு சென்றான் நன் அழகா பார்க்கணும் இது யாதிலும் உயர்ந்தோர்னா யாரு யாவரிலும் உயர்ந்தோர்னு சொல்லணும் இல்லை யாதிலும் உயர்ந்ததுன்னு சொல்லணும் நல்லா பாருங்க எல்லாரிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னும் எல்லாவற்றிலும் உயர்ந்ததுன்னு சொல்லணும் ஆனால் இங்கே யாதிலும் உயர்ந்தோர்னு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டார் யாதிலும் உயர்ந்ததுன்னு எடுத்துக்கணும் யாவரிலும் உயர்ந்தோர்னு எடுத்துக்கணும் யாதிலும் உயர்ந்ததுன்னா வேதம் வேதம் என்ன சொல்லித்து சற்றுர் தேவானாமுத மர்த்தியானாம் யாதிலும் உயர்ந்ததா இருக்கக்கூடிய வேதமானது அந்த பகவான் தன்னை யாவர்க்கும் கண்ணன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கண்ணனாயிருக்கிறான் சற்றுர் தேவானமுகாம் சொன்னான் யாவரிலும் உயர்ந்தவர் தான் நம்மாழ்வார் நம்மாழ்வாரை விட உயர்ந்தவர் கிடையாது அந்த நம்மாழ்வார் கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோருக்கு சொன்னார் ஆக வேதத்தையும் சொல்றார் கம்பர் நம்மாழ்வாரையும் சொல்றார் கம்பர் யாவரிலும் உயர்ந்தோர் தம்மை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பொருளுக்கு பெயருக்கேற்ப ஒருபொருள் உணர்த்தி சென்றான் அது கேற்ற பொருளை சொல்லிக் கொண்டிருக்கும் அமைந்திருக்க இருவராலேயுமே நித்தியசூரிகளாலேயும் வணங்கப்படுகிறான் இங்கிருக்கக்கூடிய பூலோகவாசிகளாலேயும் வணங்கப்படுகிறான் அதனால்தான் அதுக்குன்னு நாயனார் பிரமாணங்களை எடுத்து காட்டுகிறார் பரமபதத்துல எப்படி அந்த எம்பெருமானை வழிபடுகிறார்களோ அதே போல இங்கே வாழெல்லாம் வழிபடுறாளம் சுட்டு நன்மாலைகளில் படியே நாயனார் விக்கியாலத்தை காட்டுறாரு சுட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அம் தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய ஈட்டியவண்ண தொடு உண்ணப்போன் திமிலையத்து வங்கோன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினக்கே கிருஷ்ணாவதாரத்துக்கு எம்பெருமான் பண்ண வந்தாராம் அந்த சரித்திரத்தை காட்டுறார் பெருமாளுக்கு நித்திய சூரிகள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா பரமபதத்தில் அப்போ தூபம் சமர்ப்பிக்கிறான் தூபம் சமர்ப்பிக்கிற போது அதனுடைய புகை ஒரே அடர்த்தியாக இருக்குது இங்கே கோஷ்டியில் இருக்கிற பெருமாள் சேவை ஒரு தர மாதிரி இருக்கு தர போட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் சன்னதிக்கு போகிறோம் திருத்தரை சேர்த்துருக்கா நம்ம வெளியில் நிற்கிறோம் நிற்கச்சே பகவத்பரமான பாசுரங்களை சொல்லணும் ஸ்தோத்திரங்களை சொல்லணும் ஒன்றும் தெரியலன்னா சாந்தாகாரம் புசகசைனாவும் சொல்லிட்டு உட்காந்துருக்கணும் அப்பதான் நமக்கு ஊர் விசாரம் உங்க பையனுக்கு விசா கிடைச்சுடுத்தோ கோவிட்னால வர முடியலன்னு சொன்ன வந்துட்டானோ என்னென்ன விசாரம் எல்லாம் இங்க பேசுறோம் இது நாம பேசல நித்யசூரிய பேசிட்டு இருக்காப்பாவும் பரமபுரத்தில் அங்க உட்காந்து பேசுறாவா என்ன பேசுகிறான்னா சுவாமி உங்களுக்கு தெரியுமோ பூலோகத்தில் திருவாய்ப்பாடியில் வெண்ண சேர்ந்து போச்சா அபாரமா சேர்ந்து போச்சு அளவில்லாத வெண்ணையா ஆயிடுச்சு அப்படியா இன்னொருத்தர் சொல்கிறார் அங்கேருந்து அது மாத்திரம் இல்ல சுவாமி இன்டர்ப் பண்ணி பேசுவா அது மாத்திரம் இல்ல சுவாமி ஒரு பொன் குழந்தை எத்தனை அழகா இருக்கான்னு தெரியுமா அவ்வளோ அழகா அப்படின்னார் இது அங்கே உள்ள அந்த தெய்வத்தின் காதில் விழுந்து சும்மா இருக்குமா அது நாக்கில் அப்படியே ஜலம் ஒழுகிறது அடா நொட்டை அடா ரெண்டு விஷயங்கள் உடனே என்ன பண்ணினார்னால் என்னமோ போக மூட்டோம் நாம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஒத்துருக்கோம் புறப்படலாம் அங்கிருந்து நேரம் வந்தார் பிறந்தவாறும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் திரும்பி அந்த மூட்டம் தீர்றதுக்கு முன்னால் போய் உட்கார்ந்துட்டார் அதுக்குள்ள கிருஷ்ணாவதாரம் முழுக்க பண்ணி முடிச்சுட்டார் பெருமாளுக்கு வெண்ணேல அவ்வளவு ஆசை நப்பின் பிராட்டி நடத்த அவ்வளவு பிரீத்தி அதனால் நப்பின்ன பிராட்டி திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தான் வெண்ணைய சாப்பிட்றதுக்கு வந்தான் ஏன் வெண்ணையில் அவ்வளவு ஆசை எதுக்கெல்லாம் உருக்கம் இருக்கிறதோ அதில் பெருமாளுக்கு ஆசை உருகிற பதார்த்தத்தில் எதெல்லாம் ரொம்ப மெல்ட் ஆகி போயிடுறதோ அதில் பெருமாளுக்கு ஆசை அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு சாத்துப்படி சாத்திட்டு திருத்தரைக்குள்ள கொஞ்சம் திருத்தறையை ஒட்டினா போல வந்து அப்படி தான் சேவிச்சு உருகுவார் அதனால்தான் அர்ச்சக இடத்துல பெருமாளுக்கு ஒரு தனி ஆசை ஏன்னா இந்த அர்ச்சகர் உருகிறார் அதே மாதிரி வெண்ணை அதுவும் உருகிறது அதனால் வெண்ணத்தில் ஆசை அதனால்தான் அர்ச்சகர் வெண்ணை ரெண்டு பேருக்கும் பட்டர்னு பேர் அப்போ அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் நாம் பார்ப்போமேயானால் உருக்கம் அந்த வெண்ணில் இருக்கு அது தவிர மிடறு மெழுமெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் வெண்ணையை புஜித்து தொண்டையால் அடைச்சது யாருக்கும் கிடையாது ஜலம் தொண்டையால் அடைக்கும் ஆனால் வெண்ணை தொண்டையால் அடைக்காது அதனால்தான் என் பெருமானுக்கு அதில் ஆசை அப்போ அந்த சூட்டு நன்மாலை என்ற பாசுரத்துல நித்தியசூரிகள் எப்படியெல்லாம் திருவாராதனம் பண்றோ அதே மாதிரியாக திருவேங்கடமலையிலே எல்லாரும் திருவாராதனம் பண்ணும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொல்லும்படியானது ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலேதான் ஆழ்வாரும் பிரார்த்தித்தார் வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் நல்கியால் கொண்டருளே அப்போ நித்திய சூரிகளும் வருகிறார்கள் இங்க இருக்கிற வாழும் வரா அப்போ அத்தனை பேரும் வந்து சேவிக்கும்படியான பூர்ணன் இன்னைக்கு என்ன அங்கீகாரம் பண்ணினான் இன்னைக்கு என்ன அழைத்தான் அதைத்தான் நாயனார் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை விரையாறு பொழில் வெங்கடமன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது அதற்கனுகுணமாக பார்க்கிற போதும் பிள்ளை திருநறையூர் அரையன்றவர் அவர் காட்டக்கூடிய அழகான திருவாக்கம் அமைந்திருக்கு பிள்ளை திருநறையூர் அரையன்ற மகாத்மா பல இடங்கள் அவருடைய சரித்திரம் எல்லாம் வந்திருக்கு அவருடைய ஐதிகங்கள்லாம் எல்லாம் வந்திருக்கு வியாக்கியானங்கள் அவர் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை பெரிய பெருமாளை அனுபவிக்க இழிந்தவர் தான் விடாமல் இருப்பதற்காக முதல்ல கொஞ்சம் நாம் எங்கேயாவது தர கிடைத்ததேயான பாறை கிடைத்ததேயானால் அந்த பாறையில் கால வைப்போம் அந்த மாதிரி திருவேங்கடத்தில் கால இவர் அழுந்துட்டே போயிடும்னா நடுவில் ஒரு கல் கிடைச்சதுன்னா கல் மேல காலை வைப்போம் ஜலத்தில் அழுந்தினால் அப்படி அமைந்திருக்க கூடியது மழைக்கு அன்று வரைமுனேந்தும் மைந்தனே மதுரவாரே திருவரங்கத்தம்பெருமான் மதுர ஆறு அங்கே வியாக்கியானம் பண்ற ஆச்சாரியாள் மதுர கடலேன்னு சொல்ல வேண்டிதானே பெருமாள் பெரும்புற கடலை அடலேற்றினேன்னு எவ்வளவு பெரியவர் அவரை போய் ஆறுன்னு சின்னதா சுருக்கிட்டங்களே நதியாக இருக்காரவர் பெரிய கடலான்னா இருக்கார் அவள் மழைக்கன்று வரவினைந்தும் மைந்தனே மதுரை கடலே ஏன் ஆறுன்னு சொன்னார் அப்படின்னா கடல் இருக்கிற இடத்துக்கு நாம் போனோம் ஆனால் நாம இருக்கிற இடத்துக்கு ஆறு வரும் நாம் பெருமாளை தேடிட்டு போக வேண்டியதில்லை பெருமாள் நம்மை தேடிக்கொண்டு வருகிறாரானபடியாலே மதுரா ஆறேன்னு காட்டினார் அப்போ பெரிய மதுரமான ஆறாக அமைந்திருக்கிறபடியாலே அந்த ஆற்றிலே இழிபவர்கள் எங்கேயாவது அழுந்து விடுவார்களே ஆனால் அப்போ ஏதாவது பாறை ஆப்பிடுவான்னு அந்த பாறையில கால் ஊன்றி கொள்ளுவார்கள் என்று சொல்லும்படியான விஷயம் அதனால் தான் ஆழ்வார் அத்தனை பேருக்கும் உபன்யாசம் பண்ணுகிறார் பகவானிடத்திலே ஈடுபடும்படியான கவிகளே செஞ்சோர் கவிகாள் உயிர்காத்தாட்சை மென் கவிகளே உங்களுடைய பிராணனை முதல்ல காத்துக்கோங்க அவனுடைய சௌசில்யன்ற குணத்தில் கால் வைக்காதீர்கள் மனசை வைக்காதீர்கள் இழிந்து விடாதீர்கள் அழுந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது அப்ப திருவேங்கடமுடையான் ஒரு பெரிய மடு சாஸ்திரம் பகவானே ஜலமாதான் காட்டுறது ஆண்டாள் நீராட போதுமீர் யேஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவகிரதம் பரபிரம்மத்துக்குள்ளே நான் நுழைவேனேயானால் அது எப்படி அமைந்திருக்கிறது என்னால் நல்ல வெயில் காலத்திலே குளிர்ந்த தடாகத்திலே அழுந்தினார் போலே இருக்கக்கூடியது அப்ப அந்த தடாகத்தில் அழுந்துவோமேயானால் ஏதாவது நமக்கு ஊன்றுகோள் வேண்டுமே அப்ப அந்த பகவான்ற தடாகம் இருக்கிறதே ஆச்சரியமான தடாகமாக தான் அமைந்திருக்கிறது திருவேங்கடமுடையானும் ஒரு தடாகம்தான் திருவரங்க தெம்பெருமானும் ஒரு தடாகம்தான் நிரூபித்து காட்டீர்கள் இப்போ சொன்னே ஏஷம் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி இது ரெண்டு பாசுரத்தில் பிரமாணமாக எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை தவிர திருப்பாவ பாசுரத்திலையும் உருகின்ற கண்மங்கள் மேலன ஓர்ப்பிலராய் இவளை பெறுகின்ற தாயர் மெய்நொந்து வரார்கள் துழாய் குழல்வாய் துறையின் தொல்ல வேங்கடம் ஆட்டவும் சூழ்கின்றனர் இருகின்றதால் இவளாகம் மெல்லாவி எரிகொள்ளவே சாமான்யமாக தீவிரமான ஜுவரம் சரீரம் சுவாஸ்தியம் இல்லை இட்ட கால் இட்ட கையாளாக இருக்கும்னு படுத்துன்னு உடனே என்ன பண்ணுவான்னாக்கா திருவேங்கடமுடியான தியானம் பண்ணி கொண்டு ஒரு துணியை மஞ்சப்படுத்தி மஞ்சளாக ஆக்கி அதில் ஏதோ காசு அந்த காசை வச்சு முடிஞ்சு அவள் கையில் கட்டுவார் கட்டிட்டு இது ஆகட்டும் இந்த குழந்தைய திருவேங்கடமலைக்கு ஆயிடுச்சுன்னு வரேன் இந்த காசை உண்டியில் சேர்க்கிறேன் அப்படின்னு நேர்ந்து கொள்ளுவார்கள் இது ஆழ்வாரிடத்துலையும் உண்டு உருகின்ற கண் ஆழ்வாராகிற நாயக்கி எக்களை விழுந்து கிடக்கிறா தோழி பார்க்கிறா உருகின்ற கண்மங்கள் மேலன ஒரு பிளாய் திருவேங்கடமுடியான இடத்துல ஆசைப்பட்டு கொண்டு இந்த பெண் பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்திருக்கா என்ன மேலே ஆக போகிறதுனே வாழ்க்கெல்லாம் தெரியல ஒருவேளை இந்த குழந்தையை பெறுகிற போது இந்த தாயார் வயிறு வலிக்காமல் பெற்றுட்டாளோ இவளை பெறுகின்ற தாயர் மெய்நொந்து பெறார்கள் ஏன் என்ன பண்ணணும் துழாய் துருகின்றலர் திருத்துழாய் எடுத்து இவளுக்கு சேர்க்கலையே தொல்லை வேங்கடம் ஆட்டவும் சூழ்கின்றனர் இவளை திருவேங்கடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து திருக்கோநீரியிலே நீராட வைக்கிறேன்னு சொல்லலையே இல்லை திருவேங்கடமுடையானை சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவில்லையே அப்ப திருவேங்கடமுடையான சேவித்தல் தான் தொல்லை வேங்கடம் ஆட்டுதல் சொல்லும்படியான விஷயம் தொல்லை வேங்கடம் ஆட்டவும் சூழ்கின்றர் இருகின்றதார் இவளாகம் மெல்லாவி எரி கொள்ளவே அப்ப திருவேங்கடமுடையானுடைய மடு இது திருவரங்கத்தம்பெருமானுடைய மடு பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் பொற்றாமரைக்கயம் இவர்கள் நினைப்பது பெரிய பெருமாளையரே அப்படின்னு காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது ஆக இப்படி முதல் நிமலன் நின்மலன் நீதி வானவன் நீள்மதில ரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னது அடுத்தது மூன்றாவது பாசுரத்தில் தெரிவித்திருக்கிற விஷயம் இதை சுருக்கமாகவே விண்ணப்ப பண்றேன் இரண்டே பாசுரம் தான் ஒன்றரை மணி காலம் டைம் கொடுத்தாலும் போறல அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ மூன்றாவது பாசுரத்தில் மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் ரங்கத்தரவினடையான் அந்திபோல் நிறத்தாடை மதன் மேல என்னை படைத்ததோரில் உந்திமேலதன்னோ அடியேன் உள்ள நாய் நாபிகமலத்தினுடைய அனுபவமாக அமைந்திருக்கிறது பீதாம்பரத்தினுடைய அனுபவத்திலிருந்து நாபிகமலத்தினுடைய அனுபவத்துக்கு வருகிறார் அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் காட்டியிருக்கார் அதெல்லாம் இந்த இடத்துல பிரசங்கத்துக்கு விஷயம் இல்லை அப்போ இந்த இடத்துல மந்திபாய் வடவேங்கடம் ஆமாமலை மந்தினா குரங்கு குரங்குகள் பாய்கின்ற வடவேங்கடம் ஆமலை குரங்குகள் பாயறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பலாப்பழம் பழுத்து இருக்க குரங்கு என்ன பண்றது ஒரு பலாப்பழம் பழுத்து இருக்கேன்னு என்ன பிளந்து அதில் இருக்கக்கூடிய சோலையை அப்படி புஜிக்க ஆரம்பிக்கிறதா அடுத்த மரத்தில் இருக்கிற மந்திபாய் வடவேங்கடமாமலை இதுக்கு திருஷ்டாந்தமாக பெரியவாச்சான் பிள்ளையும் நாயனாரும் காட்டுகிறார் அங்கு குரங்கானது பலாப்பழத்தில் ஆசை வச்சு இந்த பலாப்பழம் என்ன இருக்கும் இந்த பலாப்பழம் என்ன இருக்கும்னு ஒன்னை விட்டு ஒன்று தாண்டிட்டு இருக்கு இங்கே திருப்பானாழ்வார் திருவரங்கத்தெம்பெருமானுடைய அவயவங்களிலே ஆசை வைத்து பாதத்திலிருந்து அரைச்சி வந்த ஆடைக்கு ஓடினார் அரைச்சி வந்த ஆடையிலிருந்து எழிலுந்திக்கு ஓடினார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் அப்போ இந்த மந்திகள் எதற்காக திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டது என்னால் திருப்பானாழ்வாருடைய இந்த மனோபாவத்துக்கு திருஷ்டாந்தம் தேசிகன் காட்டினார் அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் சொல்றேன் நமக்கு திருஷ்டாந்தம் நம்மளை போலதான் அந்த குரங்கு அந்த குரங்கு நம்ம போல குரங்கு வச்சுக்கோ அப்ப என்ன சொல்றதுன்னா நம்ம போல நாம என்ன பண்றோம் இன்னைக்கு ஒரு பலன் வேண்டும் ஆசைப்படுறோம் அந்த பலன் கிடைச்சுடுத்தால் அத்தோடு திருப்தியான கிடையவே கிடையாது அடுத்தது இன்னொரு பலன் சாதாரணமாக தோன்றது ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கினேன் அதாவது வந்தால் போனால் தங்கிறதுக்கு போகிறல குழந்தைக்கு தனியாக ஸ்டடி ரூம் வேறு வேணும் அதனால் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இருக்கேன் அதை வாங்கிட்டா சாட்டிஸ்ஃபைடா இல்லை எதுக்கும் திரைலோக்கியமான ராஜ்யம் கிடைச்சாலும் நமக்கு திருப்தி ஏற்படாது வாமனன் சொல்றான் வாமனாவதாரில் என்ன அழகான வார்த்தை பா சின்ன குழந்தையா இருக்க காலால மூணு அடி மண்ணு கேட்கற இது போருமா இந்த மூணு அடி மண்ணுக்கு திருப்தி அடையலைன்னா மூணு லோகமும் கிடைச்சாலும் திருப்தி வராது நம்மள நினச்சின்னு தான் சொல்லியிருக்கார் வாமன எவ்வளவு கொடுத்தா போறோம் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போகிறது அப்போது நாம் ஒரு பலன் இன்னொரு பலன் இன்னொரு பலன் இன்னொரு பலன் நாம தாவுகிறோமே அந்த மாதிரி மந்திகள் தாவிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த குரங்கெல்லாம் தாவச்சே மேலே ஒரு குரங்கு இருக்குது அது வாழை பிடிச்சின்னு இன்னொரு குரங்கு தொங்குறது அது மாலை பிடிச்சுன்னு இது தொங்கிறது அப்படியே மாலையாக இருக்கும் அப்படியே வியாக்கியானத்தில் எழுதியிருக்காரு அப்படியே மாலையாக குரங்குகள் தொங்கிட்டு இருக்கான் அங்கே திருவேங்கடமுடைய அந்த சாயங்காலம் தோமால சேவைக்காக திருச்சின்னம் ஊதினாலாம் உடனே இந்த குரங்கெல்லாம் அப்படி இப்படியே பாய் ஓடுறதாம் என்ன அழகான அனுபவம் பாருங்க திருவேங்கடத்தில் காற்றில் இருக்கக்கூடியவர்கள் வேடர்கள் வானரங்கள் இன்னும் மத்துமுண்டதான காட்டுவாசிகள் அத்தனை பேருக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நீர்மை இது ரொம்ப அழகான விஷயம் திருமுங்கி ஆழ்வார் பாசுரம் நாளைக்கு வர வேண்டியது இருந்தாலும் நிற்கவும் விண்ணப்பம் பண்றேன் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் திருக்கண்ணபுரம் நகரம் காட்டில் வேங்கடம் காட்டில் திருவேங்கடம் இந்த ரெண்டு இடத்துலையும் பெருமாள் எப்படி இருக்காருன்னா வாட்டம் இன்றி மகிழன்துறை வாமனன் இப்போ எப்படி சேர்க்கணும்னா ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோ மகோதயம் ராஜ்யமா இருந்தால்னா வனவாசமா இருந்தால்னா வனவாசத்துல ஆர்வம் அதிகம் அப்போ காட்டில் வேங்கடம் மகிழ்ந்துறை வாமனன் கண்ணபுரநகர் வாட்டம் இன்றி உரை திருக்கண்ணபுரத்துல பெருமாள் இருக்கார் சந்தோஷமா இருக்காருன்னா இல்லைல்ல துக்கம் இல்லை நாட் பேட் அப்படின்ற மாதிரி நாட் பேடு தான் திருக்கண்டபுரத்தில் ஆனா காட்டில் வேங்கடம் மகிழ்ந்துரை வாமனன் வெரி வெரி ஹாப்பி பாசுரத்தை பாருங்க என்னமா இருக்கு அப்போ அந்த மாதிரியாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல எல்லாருக்கும் முகம் கொடுத்து ஆனந்தமாக காடாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைன்னு காட்டப்பட்டு இருக்கிறது அப்போ எப்படி இருக்குன்னாக்கா இதெல்லாம் மந்திகள் பாய்கின்றனா நாயனார் எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார் வெறிவாச்சான் பழி வியாக்கியானம் பண்ணுறார் முதல் பாட்டிலிருந்து மூணாவது பாட்டு வரைக்கும் வியாக்கியானம் பண்ணுறார் இந்த மந்தி பாய் வடவயங்கடம்க்கு என்ன வியாக்கியானம் பண்ணுறாருனாக்கா இந்த குரங்குகள் எல்லாம் பரமபுரத்துக்கு போகிறதான் அங்கே சேவிக்கிறது அங்கிருந்து திருமலைக்கு வருது திருமலையிலிருந்து அதற்கடுத்தபடியாக கோயிலான திருவரங்கத்துக்கு வருது திருவரங்கத்திலிருந்து திருவயோத்திக்கு போகிறது தான் ஏன் திருவயோத்திக்கு போறதுன்னா ரெண்டாவது பாசுரத்துல அந்த நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த காகுத்தன் அதனால அங்கிருந்து திருவயோத்தியைக்கு போவது அதுக்கப்புறம் திருவேங்கடத்தினுடைய சோலைக்கு வருதான் வேற பொழியில் வேங்கட வேணும் இல்லையோ அதனால இங்கேயும் வருது அப்போ இதெல்லாம் இப்படி இப்படி பாஞ்சு பாஞ்சு ஏன்னா எப்பவும் அசஞ்சண்டே இருக்கக்கூடியது குரங்கு பத்து பொருள்கள் எப்போ மகாராக தச சஞ்சராஹா மனோ மர்க்கட்டோ மேகஹா மானினி மதனோ மருத்து மா மதோ மகரோ மீனஹா மகாராஹா தச சஞ்சராஹா இந்த மாவில் ஆரம்பிக்கக்கூடிய பத்தும் அலைஞ்சுட்டே இருக்குமா மனசு குரங்கு மேகம் கர்வம் பிடிச்சவன் அதே மாதிரி காமபீடித்தான் இவள்லாம் வரிசையாக சொல்கிறேன் மகரம் மீன் எல்லாம் ஆடின்டே இருக்கும் அசைஞ்சுட்டே இருக்கும் அப்போ குரங்கு பாய்ஞ்சிட்டே இருக்கும் மந்தி பாய் மந்தி பாய் வடவேங்கடமாமலேனா மந்திகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது பாஞ்சுது பாயறது பாய போகிறது எல்லாமே அப்படி அமைந்திருக்கக்கூடியது இங்கே தான் கேள்வி கேட்கிறார் வடவேங்கடம்னு சொல்லுவானேன் திருமலைனே சொல்லலாமே அப்படின்னா தமிழ் கோரும் நல்லுலகத்துக்கு வடவெல்லை இப்போ தமிழ் தேசம்னு சொன்னால் அது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரைன்னு சொல்லுவார்கள் அதனால் தெரிவிக்கக்கூடிய விஷயம் வானவர்கள் சந்தி செய்ய என்னான் நித்திய எல்லாம் பரமதத்தில் பகவானுடைய பரத்வத்தையே பார்த்துட்டு இருக்கோம் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவனுடைய சௌலபியத்தை பார்க்கணும் அவனுடைய நேர்மையை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல தாங்கள் வந்திருக்கிறார்கள் பிராட்டிமார்கள் எல்லாம் இந்த சௌலபியத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வைதிகனுடைய பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டா இது கிருஷ்ணாவதாரத்தில் சரித்திரம் ஆனால் நித்திய சூரிகள் அந்த மாதிரி பண்ண முடியுமா பிராட்டிமார்கள்னா அவனை என்ன வேணாலும் ஆட்டி வைக்கலாம் சரியா அஞ்சு மணிக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு கால் பண்ணிட்டா போனே ஒரு நாலே முக்காலுக்கு அங்கே போயிடணும் அந்த உரிமை ஆருக்கு இருக்குன்னா அந்த பத்தினிக்கு தான் இருக்கும் அதனால அந்த நாலு குழந்தைகள் அங்க அழிச்சுட்டு போய் கண்ணனை அந்த இடத்துல வரணும் அதனால வந்திருக்கும்படியான விஷயம் அப்படின்னு சொல்லும்படியான நித்தியசூரிகளை நாம் என்ன பண்ணுகிறார்கள் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும் என்ன ஏன் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை சேவிக்கணும்னு வரா அங்கதான் அழகான பிரமாணம் காட்டியிருக்கார் என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்று இமையோர்களேத்து இறைஞ்சி நமனே அந்த மண்ணளந்த இணைத்தாமரைகளை காண வேண்டுமே என்று நித்தியசூரிகள் இங்கு வருகிறார்கள் திருவேங்கடத்துக்கு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் நன்னா பாருங்க திருவுலகலந்தருளினதாய் இருக்கக்கூடிய அந்த திருவடித்தாமரைகளை நான் சேவிக்க வேண்டும் என்பதற்காக நித்திய தாங்கள் சேவிக்க வேண்டும் என்பதற்காக நித்தியசூரிகளெல்லாம் வருகிறார்கள் அப்போ திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமரைகள் உலகமளந்த பொன்னடின்னு தெரியுது தான் முதல் பாசுரத்தில் திருவேங்கடம் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமரைகளை சொல்லும் முகத்தாலே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுரான்னு சொல்லி மூணாவது பாசுரத்தில் மந்திபாய் வடவேங்கடாமலைன்னு காட்டுறார் அப்போ நித்தியசூரிகள் சாநித்தியம் கொள்ளுகிறார்கள் அப்போ மூணு பாசுரத்தில் திருவேங்கடம்னு வச்சுக்கணும் ஏன்னா திருவுலகலந்தரனு திருவடித்தாமரைகள் திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமரைகள் என்று சொல்லும்படியான விஷயம் அதனால்தான் ஆழ்வார் ஒழிவில் காலத்தில் கடைசியில் காட்டச்சே தாழ்வரப்பி மண்தாவிய வீசனை திருவேங்கடமுடையானுடைய உலகமளந்த பொன்னடின்னு காட்டும்படியான விஷயம் அதனால்தான் வெங்கடேச சுப்பிரபாதத்திலே மாத சமஸ்தகதாம் மதுகைட்டபாரேகே என்கிற இடத்துல சமஸ்தகதாம் மாதஹான்னா எல்லா உலகத்தையும் அளந்தவனேன்னு ஒரு அர்த்தம் அப்போ உலகலந்த திருவடித்தாமரைகள் என்ன அதை காட்டிக்கொண்டு நிற்கிற நிலையாக அமைந்திருக்கிறது அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து தன் திருக்கையாலே அந்த உலகமலந்த பொன்னடியை காட்டிக் கொண்டிருக்கிறான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வி நின்றென்ற அருள் கொடுக்கும் படிக்கேள் பெருமானை மாமலை பெரிய மலை என்ன சுவாமி அதெவ்வளோ உயரம் இமயமலை எவ்வளவு உயரமா இருக்கிறது இது போய் மாமலின்னு சொல்றாருன்னா தான் காட்டுறார் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை எம்பெருமான் தன்னுடைய ரட்சகத்துவ சித்திக்காக அங்க போறான் நான் உங்களை தான் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் உங்களை தான் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமலைக்கு வந்து நிற்கிறான் அப்போ அந்த திருமலையில் பெருமான் தானும் வருகிறான் அதுக்கு மேலே சேஷபூத்தர்கள் நாங்கள் அடிமை செய்ய வந்திருக்கிறோம்னு வருகிறார்கள் வைத்த தாழ்வரை எல்லை குருகி சென்னு எய்த்திழைப்பதன் முன்னம் அடைமினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூந்தளம் தாழ்வரை ஆக எய்த் முன்னம் அடைமினோ அப்ப எல்லாரும் சேருங்கள் என்ன சேஷபூதர்கள் ஸ்வரூபத்துக்காக திருமலைக்கு வருகிறார்கள் சேஷியானவன் இரட்சகத்துவத்துக்காக திருமலை வருகிறான் ஆகவே சேஷபூதர்களுக்கும் சேஷிக்கும் உத்தேசியமான மலையானபடியால அது வெறும் மலைன்னு சொல்ல முடியுமா அதை மாமலை மாமலைன்னு சொல்லணும் இல்லைன்னா மாமலை ஒசந்த மலை உயர்ந்திருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தையும் சொல்லணும் ஏனென்றால் திருவேங்கடமுடியானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களான நித்திய எல்லாம் மலையினுடைய சிகரத்துல வந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருந்துட்டோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர ஏன்னா திருவேங்கடமுடியான் கொஞ்சம் பள்ளமான இடத்துல இருக்கார் சுத்தும் மலைகள் இருக்கின்றன நடுவில் கிரி மத்தியத்தில் தபஸ் பண்றான்னு ஆரம்பிச்ச கோரமாதவம் கோரமாத்தவம் செய்தனன் கோலாரியே ஜல மத்தியத்தில் தபஸ் பண்றான் திருவரங்கத்தில் கிரி தபஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான் திருவேங்கடத்தில் சுத்தி மலை நடுவில் அந்த இடம் கொஞ்சம் வள்ளமா இருக்கு அதே மடியா அதே மாதிரியாக அக்னி மத்தியத்திலே காஞ்சிபுரத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கிற போது அந்த சிகரத்தில் வந்து தங்கிவிட்டு இங்க சேவிக்கிறார்கள் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது அப்போ பார்க்கிற போது மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய அவன் எங்கெல்லாம் வருகிறானோ ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக்சதி எங்கெங்கெல்லாம் பகவான் எழுந்தெழுகிறானோ அங்கெங்கெல்லாம் பின்னாலேயே இவ்வாழும் போறாள் அவன் வருகிற போது வேதம் பின்னாலேயே வருது ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன் அவன் அவதரிக்கிற போது வேதம் வருகிறது வேத வேத்திய பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜை எவ்வப்பொழுதெல்லாம் அவன் அவதரிக்கிறானோ வேதம் தானும் வருகிறது இதெல்லாம் விஷயம் ரொம்ப விபுலமாக போகும் அதே மாதிரியாக அமைந்திருக்கக்கூடியது அவன் அவதரிக்கிற போது அந்த பரமபதத்தின் வாய்க்கறையில் இருக்கக்கூடிய விரஜா நதி அவதரிக்கிறது காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் அவன் கிருஷ்ணனாக வந்தபோது யமுனா நதி விரஜதான் யமுனையா வந்தது நதி தான் ராமாவதாரத்தில் விரஜ விரஜா நதி அப்போ பார்க்கிற போது எல்லா இடத்துலையும் அவன் அவதரித்தானே ஆனால் நித்தியசூரிகளும் கூடவே வருகிறார்கள் அதற்காக அமைந்திருக்கிறது ஆகவே வானவர்களும் கூட சந்தி செய்யும்படியாக நின்றான் அந்த இடத்துல நின்றிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது அத்தனை பேருக்கும் தான் முகம் நிற்கிற நிலைன்னு காட்டப்படுகிறது சீக்கிரமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் எப்படி நின்னால் அவன் அவனை சேவிக்கிறதுக்காக பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வருகிற போது அவனுக்கு ஆசை ஆறு பேர்லன்னா இந்த திருமலையில் இந்த சம்சாரிகள்லாம் வராளே இவாளை பார்க்கணும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய வானரங்களை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் இப்படியே பார்த்துன்னு இருக்கான் அவள்லாம் வந்து சேவிக்கிறா திரும்பி பார்த்து சௌக்கியமானு கூட விசாரிக்கலை இவாளையே பார்த்துன்னு இருக்கான் அதுக்கு அங்கே திருஷ்டாந்தம் காட்டுறார் ஆனைக்குப்பு ஆடுவாரை போலே அவளை கவனிக்கவே இல்லையா இந்த செஸ் ஆடின் இருக்க கையை வச்சுட்டாளா இந்த காயின்ல தான் அந்த குதிரை போக வைக்கணுமா ஆனை வைக்கணுமா இல்லை அங்கே இருக்கிற சிப்பாயை வைக்கணுமா ராஜாவை நகர்த்தணுமா மந்திரியை நகர்த்தணுமானு இந்த எண்ணத்தில் இருப்பாளையொழிய பக்கத்தில் ஆறு இடி விழுந்தா கூட அவளுக்கு தெரியாது இதே போல அந்த எம்பெருமான் திருவேங்கடமலையிலே இருந்து கொண்டு சம்சாரிகளான நம்மை கடாட்சிக்கிற போது தேவர்கள் வந்து நின்னாலும் கூட திரும்பி பார்க்கிறது இல்லையா ஆனைக்குப்பு ஆடுவாரை போலே தான் அமைந்திருக்கிறான் என்று தெரிவிக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிற போது வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் எப்படி ரிஷிய பருவதத்திலே இருந்தவனான ராமபிரான் தான் இளைய பெருமாளுக்கும் முகம் கொடுத்து வானரர்களுக்கும் முகம் கொடுத்தானோ आधे मादरिया அந்த எம்பெருமான் திருமலையிலே தான் நின்று கொண்டு நித்திய சூரிய முகம் கொடுத்து கொண்டு நமக்கும் அல்லது வானரங்களுக்கும் முகங்கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று இந்த அர்த்தத்தையும் காட்டியிருக்கிறார் ஆக வானவர்கள் சந்தி செய்ய அரங்கத் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் மதன் மேலையனை படைத்த உந்தி உந்திமேல தன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே என்ன இந்த ரெண்டு பாசுரங்களாலே அற்புதமாக திருவேங்கடமுடையான அனுபவித்திருக்கிறார் இந்த ரெண்டு பாசுரத்துக்கே ஒன்றை ஒன்னே முக்கால் மணி காலம் ஒரு ஆகிவிட்டாரே நாளைக்கும் நாளிக்குமாக இருக்கக்கூடியது மூணு மணி காலம்தான் இந்த மூணு மணி காலத்தில் இவர் அறுபத்தோரு பாசுரத்தை எப்படி சொல்ல போறார்னா அடியேன் சொல்லலை எம்பெருமான் சொல்லி வைக்க போறார் எம்பெருமான் சொல்லி வைக்க போறார் அதனால எத்தனை பாசுரம் ஆறுதோ நாம் அனுபவிக்கலாம் நாளைய தினம் மேற்கொண்டு திருமங்கியாழ்வாருடைய பாசுரத்தை அனுபவிக்கலாம் இன்றைய தினம் கோஷ்டி பூர்த்தி ஆகிறது